நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணிய நமக. ஸ்வஸ்திக் டிவி .com வாயிலாக ஆங்கில புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் லோகத்தில் இருக்கிற அத்துணை பேரையும் வணங்குகிறேன். ஏன்னா 2019 வருஷம் எப்படி என்ன செய்ய போகிறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இந்த 2019 வருஷம் மார்கழி மாதம், தமிழ் விளம்பி வருஷம் மார்கழி மாதம், 16 நாள் பின்னிரவு, 17 முன்னிரவு, இப்படி இந்த கணக்குப்படி இரவு 12 மணிக்கு இந்த வருஷம் 2019, அதுவும் சோமவாரம் சிவபெருமானுடைய இந்த நல் நாளிலே நரசிம்மசுவாமியின் நட்சத்திரத்திலே திங்கக்கிழமை விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை. சரி, இது ஒரு கணக்கு. இப்படியாக இந்த ஆங்கில புத்தாண்டு மிக மிக சிறப்பாக துவங்குகிறது. இப்படி நாம் பார்க்குறச்ச சுவாதி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருஷம் துவக்கம். சரி, கன்னியா லக்னத்துக்கு சுவாமி லக்னாதிபதி புதன்தான், அது மகாவிஷ்ணுடைய இடம். ஆகையினால இந்த கன்னியா லக்னத்தில் வர்றது வெகு வெகு சிறப்பு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த 2019 வருஷம் எப்படி, இதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த கிரகத்துடைய சுழற்சியை பார்க்கணும், கிரகத்துடைய அமைப்பு என்ன. அப்போ சந்திரன் துலாத்தில் உட்கார்ந்துருக்கா, துலா ராசியில் சந்திரனும், சந்திரனுக்கு இரண்டில் தேவகுரு அஸ்வரகுரு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கா, சந்திரனுக்கு மூணாம் இடத்துல சூரியன் புதன் சனி, அந்த சூரியனும் சனியும் சேர்க்கை. சரி, இப்படியாக கேது பகவான் 4 இடத்துல மகரத்தில், ராசிக்கு 4 இடத்துல அப்படி உட்கார்ந்துருக்கா, மகரத்தில் உட்கார்ந்துருக்கா கேது பகவான். செவ்வாய் மீனமேற, செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்க, கடகத்தில் ராகு உட்கார்ந்துருக்கா. இப்படியாக அந்த கிரகத்துடைய சுழற்சி, இது ஒரு புறம் இருக்க இந்த ராகு கேதுடைய நிலை என்ன அப்படி நம்ம பார்க்கணும். 13/2/2019 ராகு பகவான் கடகத்திலேருந்து மெல்ல அப்படி பார்த்தா மிதுனத்துக்கு போகிறான். சரி, இந்த பக்கத்தில் மகரத்திலேருந்து கேது பகவான் தனுஷுக்கு வர்றான், பிரதட்சணம் மற்ற கிரகங்கள்லாம். இது அப்பிரதர்சனம், இது ரிவர்ஸ், பின்பக்கமாக சொல்லக்கூடியவா. நிழல் கிரகம், ஷாயா கிரகம்னு பகவானுக்கு பெயர் உண்டு. ராகு பகவான், கேது பகவான், இவா இருவரும் ஒருவர் தான், ஆனால் ரெண்டாக பிரிச்சுட்டார் பகவான். அது காரணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காத, சுவர்ணபானுங்கிற அரக்கனை வதம் பண்ணுறச்சு தான் இது நடந்தது. சரி, இது ஒரு புறம். இப்படி இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில், அது 13 ரொம்ப கிட்டே வந்தது, 1.5 மாதம்தான் இருக்குது, 1 மாதம் 12 நாள் இருக்கிறது, அதில் சரியாக அது வர்றது. சரி, அப்படிலாம் வர்றச்ச இந்த கிரகத்துடைய சுழற்சி நமக்கு என்ன செய்யுது அப்படி நம்ம பார்க்கணும். பெரிய கிரகங்கள் நாளும் என்ன பலனை தரும், ராகு கேது என்ன செய்வார், சனி பகவான் என்ன செய்வார், குரு பகவான் என்ன செய்வார், இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு கிரகத்துடைய சுழற்சியை கொண்டு பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய 9 நவகிரகத்தின் நவக்கோள்களின் அன்றாட நிகழ்வுகளையும் கணக்கிட்டு இப்படி நாம் அந்த புது பலனில் கொண்டு வர்றோம். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த 2019 வருஷத்துலேருந்து நன்னா இருக்கணும்னு அடியேன் பிரார்த்தனை. குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு சிலருக்கு, ஒரு தவிப்பு ஒரு சிலருக்கு, குடும்ப வாழ்க்கையில் அந்யோன்யம் இல்லை, ஒரு ஆத்தில் இருந்தால் கூட ஒரு சிலர் பேசிக்கிறது இல்லை, ஒரு சிலர் தானே அவெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், ஒரு சிலர் பிரிஞ்சிருக்கா அவெல்லாம் ஒன்று கூடணும், குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் சரியாக படிக்கலை, அவள் ஒன்று சொன்னால் இதை ஒன்று சொல்கிறது, வம்பு வழக்கு இதெல்லாம் தீரணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் தீரணும், இதெல்லாம் இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு வரணும். 12 ராசி அன்பர்களுக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போனவர்களுக்கு வேலை நிமித்தங்களில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் ஒரு சிலருக்கு, அதெல்லாம் நிவர்த்தியாகணும். ஒரு சிலர் வேலை இல்லாமல் இருக்கா, அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும், குடும்பம் குதூகலமாக இருக்கணும் அடியேன் பிரார்த்தனை. சரி, இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னென்ன நல்ல நிகழ்வுகள்லாம் வர்றதுங்கிறத நம்ம இப்போ
பார்க்க போகிறோம். என்ன அனுபவங்களை பகவான் தரப்போகிறாருங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 2019 மார்கழி மாதம் பார்த்தீங்களா, பகவானுடைய திருமாதம்னு பேர். எம்பெருமான் மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாச சுவாமியின் ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் இந்த மாதத்தில் நாம் காணலாம். சரி, இந்த மார்கழியில் தான் வைகுண்டநாதனுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கெல்லாம் நம்ம இரவு கண்ணு முழிச்சு நற்காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். இப்படி நிறைய நிகழ்வுகள்லாம் இந்த வருஷத்தில் வரப்போகிறது. அப்புறம் பார்த்தா மகர சங்கராந்திரி, தைப்பொங்கல் வந்துடுறது, அதுக்கடுத்து ராகுக்கு எது பயிற்சி வர்றது, குருபகவான் அதிச்சாரத்தில் போகிறா, அதிச்சாரத்தில் போயிட்டு குருபகவான் மீண்டும் அவருடைய நிலையை கணக்கிட்டு அப்புறம் அவர் குரு பயிற்சி வர்றது, அதெல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நிலைன்னு நிகழ்வுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குரு பயிற்சியானது எப்போவுமே நமக்கு நற்பலன்களே கொடுக்குங்கிறது விதிச்சாரம். சரி, 13-2 ராகுக்கு இது பயிற்சி பரவாயில்ல. இப்படியாக கிரகத்துடைய சுழற்சியெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். சரி, 12 ராசி அன்பர்களுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு நாம் பார்க்க போகிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய். மேஷராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அத்தனை பேரையும் வணங்குகிறேன். இந்த 2019 வருஷம் எப்படி, இதை நாம் பார்க்குறோம். ஆங்கில புத்தாண்டு, நம்ம ஆங்கில புத்தாண்டுனா ரொம்ப நம்ம விறுவிறுப்பாக ஒரு சிலர் ரொம்ப பார்க்க ஆரம்பிப்பா, எல்லாமே நன்மைக்கு தானே, எல்லோரையும் பார்க்க வைக்கணும், ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சத்தை நாம் எடுத்துக்கணும். இப்போ மேஷராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவானுடைய சுழற்சி என்ன நம்ம பார்க்கணும். குரு பகவான் 13-3-2019 28-10-2019 முடிய ஒரு அதிச்சாரங்கிற ஒரு நிலைக்கு வர்றார். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும், சரி எல்லாம் இறைவன் பார்த்துக்கிறார். இறைவனுடைய நிலைகள் இந்த கிரகத்துடைய சுழற்சி அன்றாட பிரபஞ்சத்திலேருந்து ஒளிகளை கொண்டு வந்து நமக்கு தர்றது, அது ஒளி சேர்க்கை. அதனால தான் நம்மளுடைய சரீரத்தில் 9 துகாரங்களையும் 7 சக்கரத்தையும் பிரம்ம கமலத்தையும் அந்த நெத்தியில் பிரம்ம சக்கரத்தையும் பகவான் வச்சு அனுப்பிச்சிருக்கார். இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சரீரங்கிறது அரிய பெரிய பொக்கிஷம், போற்றக்கூடிய ஒன்று. இதை நாம் எப்படி பராமரிக்கிறோமோ அப்படி தான் அது நட்பலன்களை நமக்கு தர்றது. சரி, கிரகங்களே நம்மளுடைய சரீரத்தில் சார்ந்திருக்கிறது. இப்போ ராகுக்கேது பயிற்சி என்ன செய்யும் அப்படின்லாம் நம்ம தனியாக அதுக்குன்னு சொல்லியிருக்கோம். ராகுக்கேது பயிற்சியை பற்றி 13-2-2019 ராகுக்கேது பயிற்சி. கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுனத்துக்கு போகிறார். சரி, மகரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தனுஷுக்கு வர்றார் இறங்கி. இப்படி இந்த ராகு கேது பயிற்சி இந்த 2019 என்ன செய்யும் அதை நாம் பார்க்கணும். சரி, குரு பகவான் அதிச்சாரத்தில் 13-3-2019 இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா 28-10-2019 இந்த குரு பயிற்சி வர்றது. அவள் கேது சாரம் வாங்கி தனுசு ராசிக்கு பிரவேசம் பண்ணுறா. இப்படிலாம் இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை வச்சு கிரகத்துடைய சுழற்சியை கொண்டு இந்த வருஷ பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். 2019 எப்படி, மேஷராசி அன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறச்ச, இந்த கிரகத்துடைய சுழற்சியானது மேஷராசிக்காராளுக்கு ராகு பகவான் திருதியஸ்தானமான 3 இடத்திலும் கேது பகவான் பாக்யஸ்தானமான 9 இடத்துக்கும் 13-2 பிரவேசம். இதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். சரி, சனி பகவான் எப்படி இருக்கார், அட்டம சனி நடந்தது 19-12-2017 விலகி அவர் பாக்கியத்துக்கு வந்துட்டார். பாக்கியமான 9 இடத்தில் சனி பெயர்ச்சி, சனியுடைய சாரம் அந்த 9 இடத்துக்கு பாக்கியத்தில் வந்து அவர் ஜம்முன்னு நிற்கிறார். எப்போவுமே குரு பார்க்க கோடி நன்மைங்கிறார். குரு பார்க்கறது தானே நல்லது. மேஷராசிக்காராளுக்கு குரு பகவான் 12 இடத்தை பார்க்குறார். சரி, 12 பார்த்தது மட்டுமல்லாது 2 பார்க்குறார், 4 பார்க்குறார், சுகத்தை பார்க்குறார். குரு பகவானுக்கு 5 பார்வை, 7 பார்வை, 9 பார்வை, 3 உண்டு.
நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 2019 எப்படி இருக்கும்னா, முதல் 3 மாதம் இப்போ நம்ம 4 வகையாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு 3 மாதம் கிரகத்துடைய சுழற்சி தாக்கம் என்ன, நற்பலன்கள் என்ன. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதமும் காரியங்கள் சித்தி, நீண்ட நாளாக வேலை இல்லாமல் ஒரு சில கஷ்டங்கள், சரி வேலை இருந்தாலும் ஒரு சில பதட்டங்கள், இடம் மாறணுமே, இடமாற்றம் வேணுமே, ஒரு சிலர் கொஞ்சம் கூடுதலாக பொருளாதாரம் கிடைச்சா வீட்டுக்கு வாங்கின கடனை கட்டிவிடலாம், ஒரு அமைதியாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஒரு சில நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்டுருப்பா. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வேலை நிமித்தங்கள், வேலைக்குண்டான வாய்ப்புகளை இறைவன் அற்புதமாக தர்றார். அது கவலையப்பட வேண்டாம். இந்த ராகுக்கேது பயிற்சியானதும் உங்களுக்கு 3ஆம் இடமான எப்பவுமே பாவ கிரகங்கள் 3, 6, 9, 11 இருக்கிறது விசேஷம். அப்படி நம்ம கணக்கு போடுறச்ச மிதனத்துக்கு தானே வர்றார் ராகு பகவான், பாக்கியத்துக்கு 9க்கு தானே வர்றார். இப்படியாக இந்த 3, 9ங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தானம். தனுசுக்கு வர்றார கேது, இது ஒரு நல்ல நிகழ்வுகளை கொடுக்கும், நமக்கு மனசில் ஒரு தனி தைரியத்தை கொடுக்கும். இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ள. சரி, ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதமும் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏப்ரல், மே, ஜூன் இந்த விவாக பிராப்தம் ரொம்ப போராடிக்கிட்டே இருப்போம். கல்யாணம் பண்ணி வைக்கணுமே பிள்ளையாண்டானுக்கு, பொண்ணுக்கு வயசாகிட்டு போகிறத ஒரு சில குடும்பத்தில் பார்த்தா ஒரு சில தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால விவாக தடை, இந்த கிரகத்துடைய சுழற்சி நமக்கு நற்பலன்களை கொடுக்கறதுனால ஏப்ரல், மே, ஜூன் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள். பிரிந்தவர் கூடுவர், ரொம்ப நேரம் சண்டை போட்டுகிட்டே இருப்பான், ஒரே ஆற்றுல தான் இருப்பான், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. இதை குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகும், அவன் மனசு பாதிக்கப்படும், பச்சை மரத்தில் ஆணி அடித்தது போல. அது இந்த மேஷராசிக்கு செவ்வாய் தான் சுவாமி, அந்த ராசிநாதனின் நிலை நன்னா இருக்கிறதுனால பிரிந்தவர் கூடுவர், விவாக பிராப்தி உண்டாகும். சரி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் சந்தான பிராப்திக்கு அருமையான சூழ்நிலைகள். சந்தான பிராப்திக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு விதமான தவிப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தா படுத்தா தூக்கம் வர்றதில்லை. அதனால் இப்போல்லாம் அந்த கிரகத்துடைய சுழற்சி என்ன செய்யும், ராகு கேதுவுடைய சுழற்சி, குருவுடைய பாக்கியம் பரவாயில்ல, குரு அட்டமத்தில் 8ல் நின்னா கூட இந்த ராகு பகவான் 3ல் வர்றா பற்றியில் அவர் சில நன்மைகளை செய்துட்டு போயிடுவார். எப்போவுமே இந்த ராகு வந்து ஸ்பெகுலேஷன் நிறைய தரக்கூடியவன், ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் அனுபவத்தை தருவார் இல்லை. கேது நல்ல அனுபவத்தை கொடுப்பாராம், இந்திரஞானம், பிரம்மஞானம், சூட்சம ஞானத்தை கொடுத்து நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துவார். யாரே கேது பகவான். சரி, இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த வருட முடிவில் நமக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நீண்ட நாளாக கோரிக்கையாக இருக்கும், ஒன்றுமே நடக்கலையே நமக்கு அப்படின்னு சொல்லி மனப்பதட்டம், அந்த பதட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. இது இந்த சனியுடைய சுழற்சி நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். இப்படியாக இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி நாம் பார்க்குறோம். அந்த கிரகத்துடைய சுழற்சி 9 கிரகத்தில் 5 கிரகம் நமக்கு அற்புதமான பலன்களை தர்றது, ஒரு அமைதியை கொடுப்பா, குடும்ப நிம்மதி வேணும். ஆமாம், எப்போவுமே கணவன் மனைவி இறங்கி வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிடிப்பாக இருக்கணும், சண்டை சச்சரவு, மனைவி உத்தமியாக 2 திட்டு திட்டுட்டுமே வாங்கிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை, வேறு யாருக்கிட்ட போய் கொட்டுறது, ஆவா ஆத்துக்காருக்கு மேலே தான் சண்டை போடணும், ஆத்துக்காருக்கிட்ட தான் ஏதோ உரிமையாக பேச முடியும், இதெல்லாம் பொறுத்துக்கணும். மேஷராசியில் கொஞ்சம் அதிகம், இருவருக்கும் பட்டு பட்டுன்னு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும், இதெல்லாம் இந்த வருஷம் விட்டு தொலைக்கணும், கோபமே வரப்படாது,
பகவான் பார்த்துப்பார், எம்பெருமான் பார்த்துப்பார், பெருமாள் பார்த்துப்பார். இந்த எண்ணத்தை மனசில் வச்சுங்க, அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. யார் எது கேட்டாலும் பகவான் பார்த்துப்பார். இதை தாரக மந்திரமாக எடுத்து சொல்லுங்க. இறைவன் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவார். இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி நன்னா இருக்கு ஓரளவுக்கு. இருந்தாலும் 100% 77% நற்பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது. 100% 77% நற்பலன்களே கிடைக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6, 7 1, 5, 6, 7 ஓம் நமோ நாராயணாய. யோக நரசிம்மனே, ராஜயோகம் தருபவனே, சிம்மனே யோக நரசிம்மனே, ராஜயோகம் தருபவனே. ஆழ்வார்கள் வலம் வந்த சோழிங்கமே, அடியவர் வலம் வர தருவாய பயமே. ஆழ்வார்கள் வலம் வந்த சோழிங்க அடியவர் வலம் வர தருவாய பயமே. யோக நரசிம்மனே, ராஜயோகம் தருபவனே, சிம்மனே யோக நரசிம்மனே. ஓம் நமோ நாராயணாய. ரிஷபராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2019 எப்படி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து. இந்த அரிய ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஸ்வஸ்திக் டிவி .com வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவரையும் மீண்டும் வணங்குகிறேன். ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம்னு நம்ம சொல்லலாம். காரணம், இந்த ராகுக்கேது பயிற்சியானது 13/2/2019. சரி, அடுத்து குரு பயிற்சி வர்றது 28 பத்தாவது மாதத்தில், அது வருஷ கடைசியில் போயிடுறது, பயப்பட வேண்டாம். முதல் 3 என்ன செய்யும் இதை நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது நம்ம என்ன செய்யும்னு பார்க்குறச்சே, ராகு கேதுவானவா ரிஷபத்துக்கு 2 ராகுவும் அட்டமத்தில் கேதுவும். இது நன்மையானு சில பேர் யோசிப்பா. சரி, பாவகிரகங்கள் தன குடும்பத்தில் வரலாமா வரப்படாதா, வந்தால் தன குடும்பம் யோகமா பாதகமா சாதகமா? சரி, இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு 7 இடத்தில் நிற்பதும், நின்றவர் அவருடைய பார்வையாக 5 பார்வையாக லாபத்தை பார்ப்பதும், அது ஒரு புறம். 5 பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார். 7 பார்வையாக கலத்திர பார்வையாக ராசியை பார்க்கிறார். 9 பார்வையாக சகோதரன் சகோதரி ஸ்தானத்தை, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை, திருதிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி நமக்கு நற்பலன்களை கொடுக்கறது. சரி, சனி பகவான் என்ன செய்கிறார்? அவ கண்டச்சனியை விட்டு விலகி 19/12/2017 அட்டமச்சனியாக வந்து அமைதியாக இருக்கார். எப்போவுமே சனி பார்த்த இடம் பால், குரு பார்த்த இடம் பாலா பொங்கும் அப்படிங்கிற ஒரு விதி. இது ஒரு புறம் இருக்க, இந்த ராகுகேது சுழற்சி வேற 13/2/2019 வருது. அது மட்டுமல்லாது குரு பகவான் 13/3/2019 அப்படியே மெல்ல அதிச்சாரத்துக்கு அவருடைய நிலைகள்லாம் நன்னா வந்து 28/10/2019 மீண்டும் குரு பகவானுக்கு ஒரு வயசு கூடுறது. இது ஒரு புறம் இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 2019 வருஷம் எப்படி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 கலத்திரஸ்தானம். இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிள்ளையாண்டானுக்கு, பொண்ணுக்கு வரன் தேடி ஈடி அலைஞ்சின்னு இருப்பார். குரு பகவான் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல நிகழ்வு, அவர் 7 பார்வையாக பார்க்குறார். அது மட்டுமல்லாது தன குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு சில இடையூறுகளை செய்தாலும் அந்த சுபகாரியங்களை தடுக்க மாட்டார், கல்யாணம் நடந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், கல்யாணம் ஆகிடும், அந்த மராது வருஷமே குழந்தை பாக்கியம் வேணும்னு ஒரு சில நல்ல எதிர்பார்ப்பு தானே.
கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பாக்கியம் இருக்கணும். 16,000 கோடி செல்வம் இருந்தாலும் ஒரு மழலை செல்வம் வேணுமே, அந்த குழந்தைக்கு நிகர் எதுவும் இல்லை. இதை எல்லாமே அம்மா அப்பா, பெரியவா பெத்தவா, மாமனார் மாமியார், தாத்தா பாட்டி எதிர்பார்க்கறது தானே. இந்த ரிஷபராசியில் பார்த்தா ஒரு சிலர் கல்யாணம் பண்ணிப்பா பண்ணிட்டு நாங்கள் குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டுட்டோம் அப்படிம்பா. ஏன்னா காரணமே புரியாது, அதுக்கு லேட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, இது புரியாது. கல்யாணம் பண்ணிவிட்டா எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே. இது இந்த ரிஷபராசியில் கொஞ்சம் அதிகம் ஒரு சிலர். இப்படியே வயசாக போய்ட்டா என்ன செய்கிறது, எத்தனை வயசில் போய் குழந்தை பார்க்கறது? இதெல்லாம் நாம் யோசிக்கணும். இந்த யோசிக்க விடாமல் ஒரு சில தடுமாற்றங்களை உண்டு செய்யும் இந்த ராகு. ஆகையினால் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு கிட்ட நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏப்ரல் மே ஜூனில் கொடுக்கல் வாங்கலில் விவாதம் உண்டாகும், அது விவகாரமாக மாறி போயிடும். சரி, அதனால் அமைதி போயிடுத, பட்டுன்னு தூங்கிறது போயிடுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தூக்கம் போயிடுதுன்னா பணிவு தன்னால் போயிடுது. இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணிவும் பக்குவம் தான் அகம்பாவத்தையும் அகங்காரத்தையும் அழிக்கும். இது பார்த்தா இந்த மிருகசிரீஷத்தில் ஒரு சில பெண்களுக்கும் சரி ஒரு சில ஆண்களுக்கும் சரி கொஞ்சம் அதிகம். சரி, இந்த வருஷத்துடைய நம்ம பலன்களை இப்போ பார்த்துட்டுருக்கோம். இவாலாம் இந்த ஏப்ரல் மே ஜூனில் கொஞ்சம் திருந்தி மனசை பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிலைமையை புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் மதிக்க கற்றுக்கணும். காரணம், மிருகசிரீஷத்துக்கு செவ்வாய் தான் சுவாமி, ரோகிணிக்கு சந்திரன் தான் சுவாமி. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்கள் மற்றவாளை மதிக்கிறதில்லை, ஏளனமாக பேசுவா. ஒருத்தர் ஏளனமாக பேசலாமா, அதுக்கு தண்டனையே தனி. அந்த ஏளனமாக பேச்சு வாங்கிண்டா பாருங்க, அவள் வந்து ஒரு தண்டனையும் தர வேண்டியில்லை, எல்லாம் எம்பெருமான் பார்த்துட்டுருக்கார். ஒரு நேரத்தில் அவர் தண்டிப்பார், அந்த தண்டனையை நம்மளால் தாங்க முடியாது. ஆகையினால் நாம் எந்த அளவுக்கு நம்மளை உள்ளடக்கி மற்றவாளை சந்தோஷப்படுத்துகிறோம் அது நாம் அவசியம் வேணும். இந்த ரெண்டில் வாக்கில் இருக்கக்கூடிய தன குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இப்படிலாம் பேச வைப்பா, நாம் திருந்தணும். சரி, இது ஒரு புறம். அடுத்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாதமும் எதுலையுமே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும், இருந்தாலும் மனசை பக்குவப்படுத்திட்டு அமைதியாக இருக்கணும். இரவில் 16 நிமிஷம் கோமுத்திரையில் மூச்சை இழுக்கணும், விடணும். உணவில் கவனம் வேணும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதமும் வெகு சிறப்பு, சிக்கல்லாம் தீர்ந்து போயிடும், மனசில் அமைதி நிம்மதி தெளிவு கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் வேலை நிமித்தங்கள் ஒரு சிலர் ரொம்ப போராடிண்டே இருப்பார், அவளுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகளை இறைவன் தந்துடுவார். அது இந்த மாத ஆரம்பத்திலேயே ஜனவரியிலேயே எடுத்துட்டோம்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ள வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிற விதி இருக்கு. இந்த வருஷம் முடிவில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சரியான மாதம், கவலையப்பட வேண்டாம். மனசில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை பகவான் தருவார். 9 கிரகத்தில் 6 கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கு. பிரபஞ்சத்துடைய ஒளி கதிர்கள் நமக்கு ஊடுருவி நற்பலன்களை கொடுக்கறது. முடிஞ்ச அளவுக்கு கார்த்தால பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பழகுங்கோ. பகவான் பார்த்துப்பார், எம்பெருமான் பார்த்துப்பார், ஸ்ரீமன் நாராயணன் பார்த்துப்பார், கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 2019 வருஷத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சியை நாம் பார்க்குறச்ச 84% உங்களுக்கு நற்பலன்களே நடக்க போகிறது. 100% 84% பூரணமான பலன்களை பகவான் தரப்போகிறார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 2, 4, 6, 8 2, 4, 6, 8 ஓம் நமோ நாராயணாய.
சுந்தரம் கண்டேன், திரு கண்டேன், பொன்மேனி கண்டேன், வரம் தரும் கரம் கண்டேன், நரசிம்மன் பதம் கண்டேன், புகுவரச மங்கலம் தனிலே, நரசிம்மன் பதம் கண்டேன், புகுவரச மங்கலம் தனிலே. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக மிதுன ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வருஷம் ஆங்கில புத்தாண்டு எப்படி, 2019 எப்படி, இதை நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார். ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அவருடைய பார்வை என்ன, விசேஷமான பார்வை. 5ஆம் பார்வையாக ஜீவனத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார், சரி 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி 3 பார்வை, கிரகத்துடைய பார்வை. இந்த குரு பகவான் நன்மையை தான் செய்வாரே தவிர கெடுதல் பண்ண மாட்டார். இது ஒரு புறம். 13/2/2019 ராகு கேது, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்யும், சரி இந்த ராகு பகவான் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராகுவாக வர்றார் சரி. இந்த 7ஆம் இடத்துல 7ல போய் கேது பகவான் அதுவும் குரு ஆத்துக்கு போகிறார். இது பல விசேஷ பல நன்மைகள்னு பேர். சனி ஆத்துல இருந்தால் மகரத்தில் இருந்து இறங்கி அவா 7ஆம் இடத்துக்கு போகிறது. இது ஒரு புறம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கண்ட சனியாக சனி பகவான் 7ஆம் இடத்துல. இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு ஒவ்வொரு இந்த சந்திரனுடைய பலன்களை நாம் கணக்கிட்டு, சந்திரனுடைய சுழற்சி, சுக்கரனுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு இந்த வருஷ பலனை நம்ம கொண்டு வர்றச்ச எப்படி இருக்கும்னு நாம் பார்க்கணும். சரி, இது ஒரு புறம். இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன பலன்களை பகவான் தர்றார், ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதமும் எதுலேயுமே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த குரு பெயர்ச்சி சமசப்தமமான 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறோம். அது 28/10 காலம் இருக்கு. நம்ம இந்த கால நிர்ணயங்களை கொண்டு வந்து செய்யறோம். எப்படி சொல்லணும், என்ன கணக்கிட்டு நம்ம இந்த குரு பெயர்ச்சியை எப்படி கொண்டு வரணும், ராகுக்கேது பெயர்ச்சியை எப்படி சம்பந்தப்படுத்தணும், விதிச்சாரம், யோகச்சாரம், அதிச்சாரம், இப்படி பாவ சக்கரம், இதெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த பலன்களை நம்ம எடுத்துக்கொண்டு வர்றச்ச இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 7ல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் அப்படி படுத்த செய்வார், பயப்படப்படாது. அவருடைய கிரக சுழற்சியானது, சனியுடைய சுழற்சியானது நமக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் கொஞ்சம் அப்படி சிறு சிறு தள்ளாட்டங்கள் இருக்கலாம், இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தா உடல் உபாதைகள், ஒரு சில பெண்களுக்கு குடும்பத்தில் இந்த உடல் உபாதை என்ன பண்ணோம், என்ன செய்யும், வயிறு உபாதை வருது, சரி ஒரு சில பெண்களுக்கு. அது இந்த மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் உணர்வசில பிறந்தவாளுக்கு கொஞ்சம், மிருகசிரீசத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கு மிருகசிரீசத்தில் வயிறு உபாதை வரும், சரி பெண்களுக்கு வர்றச்ச கொஞ்சம் வயிறு சுத்தமாகாமல் உள்பக்கம் ஃபைல்ஸ், இன்சைடு ஃபைல்ஸ் அப்படிலாம் வரும். வயிறு சுத்தமாகாது, வயிறெல்லாம் அப்படியே உப்புன மாதிரி செரிமான கோளாறு, பயம் வந்துடும். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தா லேசாக வாய்வு தொல்லை, ஏதோ நெஞ்சியை வலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் பயப்படப்படாது, எல்லாம் பகவான் பார்த்துப்பா. ஒரு நாள் நம்ம வைகுண்டம் போய் தான் ஆகணும், அது இறைவன் பார்த்துப்பார், அது கர்மா விதிப்படி. இப்போல்லாம் ஒன்றும் நமக்கு கெட்ட நேரம் இல்லை,
இருந்தாலும் இந்த மனப்பிராந்தி இருக்கு பார்த்தீங்கள, மனோபயம், அதை நாம் விட்டு ஒழிக்கணும். அதனால தான் இரவில் தூங்க போகிறச்ச நல்ல ஆகாரமாக சாப்பிடும். அதுதான் இந்த பல தானிய தோசைன்னு பேர். நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு, அரிசி மாவு ஒரு 3 கரண்டி போட்டுங்கோ, உளுந்து மாவு ஒரு 2 கரண்டி போட்டுங்கோ, வெந்தயப்பொடி 1 கரண்டி போட்டுங்கோ, கம்பு 1 கரண்டி, கேழ்வரகு 1 கரண்டி, எல்லாம் பவுடராக போடணும், கோதுமை மாவு 1 கரண்டி, திணை மாவு 1 கரண்டி, சாமை 1 கரண்டி, வரகு 1 கரண்டி, பனிவரகு 1 கரண்டி, இப்படியாக கொஞ்சம் அதில் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் குதிரவாளி 1 கரண்டி, மூங்கிலரிசி 1 கரண்டி, மக்காச்சோளம் 1 கரண்டி, அந்த பச்சை பயிறு, கடலை மாவு எல்லாம் 1 கரண்டி, சம்பா கோதுமை குருணை 1 கரண்டி, கொள்ளு மாவு 1 கரண்டி, இதெல்லாம் பல தானிய தோஷம். உணவே மருந்து, மருந்தே உணவு. இரவில் நல்ல மரச்செக்கு எண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் இட்டு தோசை வாத்து சாப்பிட்டா மனமனன்னு இருக்கும், நல்லா தூக்கம் வரும். அதில் கொஞ்சம் தோசை வாக்குறச்ச 1 கால் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அப்படி சேர்த்துக்கிறச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும். இரவில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த தோசை வாத்து சாப்பிட்றது. உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்படி உடம்புக்கு ரொம்ப ஒரு திடகாத்திரமான நல்ல நிலைகளை பகவான் தருவார். கவலைப்பட வேண்டாம். வாரம் 1 நாள் மறக்காமல் கீரை சாப்பிடுங்கோ. பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, பழக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, இப்படிலாம் நிறைய கீரைகள் இருக்க, இதெல்லாம் மிதுன ராசிக்காரன் அவசியம் சாப்பிடணும். சரி, ஏப்ரல் மே ஜூன் ஓரளவுக்கு நற்பலன்களை பகவான் தருவார். வேலை நிமித்தமாக வேலையில் பிரச்சனை உள்ளவாளுக்கு நற்பலன்களை பகவான் தருவார். அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், புதிய வேலை கிடைக்கும். புதிய வேலைக்கு நீங்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணலாம். அது ஒரு புறம். சரி, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாதமும் சுபகாரிய நிகழ்ச்சி, விவாகம் நடந்தேறும், கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்கலாம், பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்கலாம், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்கலாம், சம்பந்தியாத்துக்காரெல்லாம் வரவு நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து மரியாதையை வந்து யாருக்கிட்ட எதிர்பார்க்கணும்னா சம்பந்தி ஆத்தில் தானா, சம்பந்தி அப்படின்னு சொல்லணும், சம்பந்தின்னு சொல்லப்படாது, சம்பந்தி. அவட்ட தான் மரியாதையை எதிர்பார்க்கணும். நல்லவான்னு சொல்லணுமா, இந்த சம்பந்தி அந்த சம்பந்தி நல்லவான்னு சொல்லணும், அந்த சம்பந்தியை இந்த சம்பந்தி நல்லவான்னு சொல்லணும். அவட்ட ஒருத்தட்ட மட்டும்தான் நம்ம மரியாதையை எதிர்பார்க்கணும், வேறு யார்ட்டும் எதிர்பார்க்கப்படாது. மரியாதை நாம் தரணும் மற்றவாளுக்கு. ஒரு சில பேர் பார்த்தா சன்னதியில் போய் கோயிலில் போய் நின்றுப்பா, நம்ம கவனித்து பார்ப்போம், நல்லா உத்து கவனித்து பாருங்க, அங்கே போய் யாருக்கிட்ட நம்ம மரியாதை எதிர்பார்க்கணும், பகவான்கிட்டயா? அடவு நின்று நமக்கு அப்போ அதை பண்ணணும் இதை பண்ணணும் நம்ம உள் மனசு நினைக்கப்படாது. நமக்கு ஒரு பெரிய மாலை எடுத்துருந்து கழுத்தில் போடுவாளா, நமக்கு நல்ல நேரம் இருந்தால் கழுத்தில் மாலை விழத்தான் செய்யும், அதுக்காக நம்ம வந்து கேட்டு வாங்கலாமா? வாங்கப்படாத. எதுவாக இருந்தாலும் அது தன்னால் நடக்கணும், அதற்கு பேர் தான் அந்த மரியாதைன்னு பேர். இந்த மரியாதை நிமித்தம் பரிவட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம போய் எதிர்பார்த்து போகப்படாது, இறைவனை எதிர்பார்த்து போகணும். இறைவன் நற்பலன்களை செய்வார். இந்த சன்னதியில் பின்னிட்டு நமக்கு அந்த மரியாதை செய்யணும் இந்த மரியாதை செய்யணும் எதையுமே எதிர்பார்க்கப்படாது. எம்பெருமான் ஆயுஷ ஆரோக்கியம் அமைதியை தரணும், இதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கப்படாது. ஆகையினால் அந்த சன்னதி சேவையை ஸ்ரத்தா மாந்திரமாக செய்யுங்கோ, எல்லாம் பகவான் பார்த்துப்பார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நல்ல சிறப்பான ஒரு நிலை. அது மட்டுமல்லாது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மிக மிக சிறப்பு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நம்ம கவலையே பட வேண்டாம், எடுத்த காரியங்கள் நடந்துடும். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருட கடைசியில் வேலை வாய்ப்புகள் நற்பலன்களை தரும், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லதை செய்யும், சுபகாரியங்கள் நடந்தேறும், பம்பு வழக்கு கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், இதெல்லாம் ஒரு பெரிய நற்பலன்களை பகவான் தருவார். இறைவன் நல்வழியே படுத்துவார். எம்பெருமானுடைய பாதத்தை கட்டியே பிடிச்சிக்கணும். மிதுனராசிக்காரா முக்கியமாக செய்ய வேண்டியது 3. 1, யாரையும் இகழ்ந்து பேசாதிருத்தல். 2, நம்மளுடைய சரீரத்தை வறுத்து கொள்ளாமல். சரீரத்தை வறுத்துக்கிறதுனா என்ன? தகாத உணவு பழக்க வழக்கங்கள், தகாத இந்த உடம்பு நமக்கு அழியக்கூடிய பொருள்களை உண்ணுதல், மதி மயக்கத்துக்கு மருந்து சாப்பிடுறது, இதெல்லாம் விட்டு தொலைச்சிடும். பகவான் பார்த்துப்பார்.
மூணாவது எப்போவுமே நல்ல புன்முறுவலோட சிரிச்சுட்டு இருந்தா காரியங்கள் சித்தியாயிடும். இந்த வருஷம் போகிறதே தெரியாது 2019. இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி மிக மிக அற்புதமாக இருக்கிறதுனால 4 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. 100% 62% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். 100% 62% நற்பலன்களே நமக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய அதிஷ்டயங்கள் 1, 2, 3, 6 1, 2, 3, 6 ஓம் நமோ நாராயணாய. நமஸ்தே புண்டரீகாக்ஷ, நமஸ்தே புருஷோத்தம, நமஸ்தே சர்வலோகாத்மன், நமஸ்தே திக்மச்சக்ரிணே, நமஸ்தே வாசுதேவாய, நமஸ்தே கருணாகர, நமஸ்தே விஸ்வரூபாய, நமஸ்தே சர்வமூர்த்தயே, நமோ பிரம்மண்ய தேவாய, கோப்ராமணஹிதாய ச, ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய, கோவிந்தாய நமோ நம. ப்ரஹ்மத்வே ஸ்ருஜதே விஸ்வம், ஸ்திதௌ பாலயதே புனஹ, ருத்ரரூபாய கல்பாந்தே நமஸ்துப்யம் த்ரிமூர்த்தயே, தேவா யக்ஷா சுரா சித்தா நாகா கந்தர்வ கின்னராஹ. ஓம் நமோ நாராயணாய. கடகராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவரையும் வணங்குகிறேன். கடகராசி அன்பர்கள் அத்துணை பேரையும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் வணங்கி இப்போ கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்த அளவுக்கு பார்க்குறச்ச குரு பகவானுடைய சுழற்சி என்ன? சரி, குரு பகவான் 5 இடத்துல இருக்கார், அது ஒரு புறம். குரு பஞ்சமத்தில் இருக்கிறது நல்லது தானே? 5 இருக்கக்கூடிய குரு பகவான் 5 பார்வையாக 9 இடத்தை பார்க்குறார், பாக்கியத்தை பார்க்குறார். சரி, 7 பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார், 9 பார்வையாக அந்த ராசியையே பார்க்குறார். குரு பகவான் 3 ராசியை தான் பார்த்தார், 1 ரிஷபத்தை, 2 கடகத்தை, 3 மீனத்தை. 3 ராசியை தான் பார்க்குறார். இந்த சாஸ்திர கலை என்பது அங்குஷ்டா சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம், சித்திரகலா சாஸ்திரம், பிரம்மகர சாஸ்திரம், நீர்நிலை சாஸ்திரம், பிரசன்னா சாஸ்திரம், இப்படி 108 கலைகளை கொண்டது. 1,08,00,000 யோகத்தை உள்ளடக்கியது சாஸ்திரக்கலை. இந்த சாஸ்திரக்கலையை எம்பெருமான், ஸ்ரீமன் நாராயணன், கிருஷ்ண பரமாத்மா, சிவபெருமான், பிரம்மா, பிரம்மதேவர், இவர் மூவரும் சேர்ந்து சகாதேவனிடத்திலே ஒப்படைக்கிறார். நம்ம சகாதேவனை தியானித்தாலே இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒளி சேர்க்கை நமக்கு கிடைக்கும். சாஸ்திரக்கலை நன்கு புரியும், நன்னா தெரிஞ்சு கொண்டுடலாம். சாஸ்திரக்கலை நன்னா புரியலாம், அறியலாம், தெரியலாம், மற்றவாளுக்கு எடுத்து சொல்லலாம். அப்போ மனப்பக்குவம் வேணும். உள்ளடக்கினால் உள்ளத்தில் இருப்பது வெளியே வரும்பா. என்னத்தை உள்ளடக்கணும்? 5 புலன்களையும் உள்ளடக்கணும். பஞ்ச கேந்திரங்களை நாம் பகிர்ந்துக்கிறதுக்கு பஞ்சமா பாவங்கள் செய்யாமல் இருக்கணும். பஞ்சமா பாவத்தை நாம் செய்யக்கூடாதான். களவு செய்தல், மிரட்டி வாழுதல், மற்றவ உடமையை அபகரித்தல், பெண்ணாசை கொள்ளுதல், அம்மா அப்பாவை வீதியில் விடுதல், கொலை பாதகத்தை செய்தல், இதெல்லாம் வந்து பஞ்சமா பாதகம். இந்த பஞ்சமா பாதகத்தை நாம் செய்யாமல் இருந்தாலே பஞ்சகீர்த்தி யோக, பஞ்சசுபானு, பஞ்ச அதீத, பஞ்சதாதி, பஞ்ச நிகர, பஞ்ச சுவாஸ்தித யோகத்தை நாம் மற்றவாளுக்கு பகிர்ந்துக்கலாம். இதைத்தான் அந்த சாஸ்திர கலையில் சொல்கிறான். சாஸ்திரம் சொல்பவர் கால நிர்ணய சித்தர். இப்போ 3 சித்தர்கள் இந்த கலியுகத்தில் உலாவறான். 1 ஔஷத சித்தர், 2 ஞான சித்தர், 3 ஜோதிடர்கள் அத்துணை பேரும் கால நிர்ணய சித்தர் என்று பொருள். ஆகையினால இந்த காலத்தையும் நவகோள்களையும் 27 நட்சத்திரங்களையும் கொண்டு
சாஸ்திர கலையை எடுத்து இயம்புவது என்பது ஒரு அற்புதமான நிலை. அந்த நிலையை உணர பிரபஞ்சத்தில் நமது மனதை ஐக்கியப்படுத்த ஒவ்வொருவரும் 16 நிமிடங்கள் நாம் மூச்சியை இழுத்து விட வேண்டும். மூச்சு பயிற்சியை செய்தல் அவசியமான ஒன்றாகும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா? நாம் நாமளாக இருந்தால் கடகராசியில் பார்த்தா நிறைய பேர் தெய்வஜ்யன் இருக்கா. இந்த ஜோதிட கலையில் வல்லுநராக நிறைய பேர் இருக்கா இந்த கடகராசியில், பூச நட்சத்திரத்தில். அதுவும் இந்த ஆயுளிய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் இந்த ஜோதிட கலையில் வல்லுநராக இருக்கிறவளாக இருக்கத்தான் செய்கிறா. அதனால் இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்குள்ளே இருக்கிறதும் சரி ஒரு புறம், இந்த ராகுக்கேது பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ராகு பகவான் 13/2/2019 அவர் லாபமேறி 11 நிற்கிறார் ராகு. கேது பகவான் பஞ்சமத்தில், இது தனி சிறப்பாச்ச கடகத்துக்கு. சனி பகவான் 6ல் இருக்கிறதும், குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதும், ராகுக்கேது 5/11 இருப்பதும் தனி சிறப்பு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மிக மிக சிறப்பான மாதம். வேலை நிமித்தங்கள், வேலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள். கடகராசியை பொறுத்தளவுக்கு வேலையில் இருக்கிறவாளுக்கு மிக சிறப்பான பலன்கள். கிரகத்துடைய சுழற்சி, நாம் அந்த மற்ற கிரகத்தையும் பார்ப்போம். சூரியன் என்ன செய்கிறா, சந்திரனுடைய சுழற்சி, சுக்கரனுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி. நீண்ட நாளாக வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ரொம்ப போராடிண்டே இருப்பா ஒரு சிலர், போராட்டம், மனப்போராட்டம் ஒரு சில பெண்களுக்கு. சரி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாமியார், மாட்டு பொண்ணு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, நம்ம அப்படி நடந்து போகிறச்ச, எழுந்து நமக்கு நமஸ்காரம் சொல்லலையே, இதெல்லாம் நினச்சின்னு இருக்கிறவா இருக்கா. எப்போவுமே நாம் எப்போவுமே மரியாதையை வந்து கேட்டு வாங்கவே கூடாது. மரியாதை யாருகிட்டேருந்து வரணும்னா சம்பந்திக்கிட்டேருந்து தான் வரணும், பாக்கியெல்லாம் தன்னால் வரணும். சரி, இவாளெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியத்துவமும் ஒரு மரியாதையும் தருவோம். ஏப்ரல், மே, ஜூன் அருமையான மாதம். வேலை வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போயிருப்பா, வேறு இடம் மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு சில வேலை இல்லாமல் இருப்பா, அவளுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும், சட்டு போட்டு. நீண்ட நாளாக கடன் பட்டிருப்பா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனோன்னு இலங்கை வேந்தன். அந்த கடன் உபாதைகள்லேருந்து ஒரு நிகழ்வு. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தா உடல் உபாதைகள் எப்போவுமே தீரல, அவளுக்கெல்லாம் ஒரு சௌக்கியமான நேரம். இந்த கடகராசியில் பொறுத்தளவுக்கு, இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில பெண்கள் பார்த்தா புலம்பின்றே இருப்பாள் உடல் உபாதைகள். ஆத்துக்கார்கிட்ட சொல்லுவேன், நான் பட்டுன்னு போயிடுவேன், நீங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், இப்படிலாம் நம்ம புலம்பப்படாது, பிரார்த்தனை பண்ணணும். அவர் என்ன செய்வார் பாவம், வேலைக்கு போவார், ஆற்றுக்கு வருவார். இதில் ஒரு சில ஆண்களும் இருக்கா, அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவ ரொம்ப புலம்பு ஆத்துக்காரிக்கிட்ட, எனக்கு லேசாக இதை நெஞ்செல்லாம் குத்துற மாதிரி இருக்குமா, பொசுக்குன்னு போயிட்டேன்னா நீந்தான் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும்பா, இது மாதிரி அவச்சொல்லே வரக்கூடாது வாயிலேருந்து, நல்லதையே பேசணும். எப்போ நாம் வந்து கலியுகத்தில் பூலகத்துக்கு வந்தோமோ, பூலகத்துக்கு வந்தோமோ ஒரு நாள் நம்ம போய் தான் தீரணும். அதுக்காக நம்ம சொல்கிறதுனால போயிடுவோமா என்ன? நன்மை நல்ல விஷயங்களை தவிர வேறு எதுவும் வாயிலேருந்து வரக்கூடாது. சரி, இது ஒரு புறம். அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வச்சிருவார், பயப்பட வேண்டாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அக்டோபர் 28 தான குறிப்பாயிடுச்சு. அதனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு மிக மிக வெகு சிறப்பு. தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவார், மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு தனி முக்கியத்துவம், ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையான ஒரு சூழ்நிலைகள். எப்போ, இந்த வருட கடைசியில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்படியாக கிரகத்துடைய சுழற்சிகளை நாம் பார்க்குறச்ச, 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. 100% 89% நமக்கு நற்பலன்களையே பகவான் தர்றார். 100% 89% பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 4, 5, 8, 9. 4, 5,
8-9 ஓம் நமோ நாராயணாய. கருணை கடலே ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா உனை கணமும் மறவேனே, கருத்தினில் வைத்தேனே. கருணை கடலே ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா உனை கணமும் மறவேனே, கருத்தினில் வைத்தேனே. நமோ நாராயணாய. சிம்மராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2019 வருடம் எப்படி? ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சிம்மராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு 2019 என்ன செய்யும், 2019 எப்படி நாம பார்க்கணும். குருவுடைய சுழற்சி இதை நாம பார்க்கிறச்ச, குரு பகவான் சிம்மராசிக்கு 4 இடத்தான சுகஸ்தானத்தில் நிற்கிறார். சிம்மம் சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு 4 குரு. சரி, இந்த சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படி 2019 பார்க்குறச்ச, சனி பகவான் பஞ்சமஸ்தானமான 5 இடத்துல நிற்கிறார். சரி, இந்த ராகு கேது என்ன செய்கிறார்? 13-2-2019 ராகு கேது பயிற்சி. சரி, அந்த ராகுக்கேது பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ராகுக்கேது பயிற்சியானது மிக மிக சிறப்பு. அந்த ராகு பகவான் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானமான 11 இடத்துக்கு வர்றதும், கேது பகவான் 5 இடத்துல இருக்கிறதும் வெகு தனி சிறப்பு. இந்த 11-5 லாபஸ்தானத்தில் இருப்பதும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதும் வெகு ஒரு தனி சிறப்பை கொடுக்கும், பயப்பட வேண்டியில்லை. அதனால தான் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நன்மைகளை பகவான் உண்டு பண்ணுவார் இந்த முதல் 3 மாதத்தில். இந்த முதல் 3 மாதத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை நிகழ்வுகளை நம்ம பார்க்குறச்ச, சிம்மராசிக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் லாபமேறிய ராகுவாகவும், அதே நேரத்தில் தனுசில் இருக்கக்கூடிய கேது பகவான் பஞ்சம கேதுவாகவும் இருக்கான். இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி. அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வையை நம்ம பார்க்கணும். 5 பார்வையாக அட்டமஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான். 8 இடத்தை பார்க்குறார் அட்டமஸ்தானத்தை, 5 பார்வையாக 8 இடத்தை. 7 பார்வையாக 10 இடத்தை பார்க்குறார் ஜீவனஸ்தானத்தை. 9 பார்வையாக 12 இடத்தை பார்க்குறார் விரயத்தையே பார்க்குறார். இந்த கிரகத்துடைய சுழற்சி நமக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது. அது மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கணும். இந்த வருஷத்தில் பெரிய கிரகத்துடைய பெயர்ச்சின்னு நம்ம பார்க்குறச்ச ராகு கேது பெயர்ச்சி மட்டும்தான். அடுத்து 28-10 அது குரு பெயர்ச்சி, அது பின்னாடி. முதல் 3 மாதங்களும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நல்ல ஒரு தெளிவு மிக்க ஒரு சூழ்நிலைகளை பகவான் உண்டு பண்ணுவார். தெளிவான சூழ்நிலை, மனசு தெளிவாக இருந்தால் போருமே, காரியங்கள் நடக்குமே. அதனால தான் நாம் எப்போவுமே இந்த கிரகத்துடைய சுழற்சி அந்த கொடூர தாக்குதலிலிருந்து விடுபடுறதுக்கு ஆலய தரிசனம். ஆலயம் என்பது அனைவரும் ஒன்று கூடும் இடம். அங்கே இறைவன் இருக்கார், மும்மூர்த்திகளை நாம் சேவிக்கலாம். பிரம்மா விஷ்ணு சிவனை அப்படி நினச்சுண்டு நின்னாலே அவள் வந்து காட்சி கொடுக்கும். அதனால்தான் பிரபஞ்சத்தில் நாம் ஐக்கியமாகிறதுக்கு மகாலட்சுமி தாயார் ஒரு சுலபமான வழியை எம்பெருமான்ட்டு கேட்டு நமக்கு அதை வரமாக தந்திருக்கார். வரமாக அருளிய நாசியில் வாசியோகம் அதை கோமுத்திரையில் செய்தால் 16 நிமிஷம் நாம் செஞ்சா போதும்.
ஒன்றும் பண்ண வேண்டியில்லை. மகாலட்சுமி தாயாரை காணலாம், அது ஆலய தரிசனம். அப்புறம் மகா ஆலய தரிசனம், மகா ஆலயம்னு சொல்லக்கூடியது மகாலய அமாவாசை. அந்த அமாவாசையை திதியில் 27 ஜென்மாவில் இருக்கக்கூடிய தாத்தாவும் பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் கையேந்தி வருவாள். அவெல்லாம் ஜென்மம் எடுக்கலையான்னு நம்ம கேட்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த பிராப்தி கர்மா உண்டு. அந்த செயின் லிங்க் மாதிரி குடும்பத்திலே வந்து பிறந்துருவா. இருந்தாலும் அந்த ஆத்மா புண்ணியாத்மாவாக மாறுறதுக்கு நம்ம அந்த பிதிர்காரியங்களை செய்யணும். அது மகாலய அமாவாசை, போதாயன அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மறந்துடாமல் 16 கரிகாய்களை நம்ம தானம் தரணும். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும். இப்போ சிம்மராசியில் பொறுத்தளவுக்கு பார்த்தா, அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவா, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில பெண்கள், இவளுக்கெல்லாம் கடுமையான கொடுமையான ஒரு தனிமை இருக்கும். தனிமையிலேயே வாடுவா ஒரு சிலர், மனசு அப்படியே போராட்டமாக இருக்கும். யாரும் அவளை வந்து கண்டுக்கிறதில்லை, முக்கியத்துவம் தரதில்லை. கஷ்டம் ஒரு புறம், கடன் ஒரு புறம், உபாதை ஒரு புறம், அதுக்கெல்லாம் அந்த 3 மாதமும் நிவாரணம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா 7 புண்ணிய நதிகளில் ஒரு நதியில் போய் 16 முறை முழுகி அப்படியே இறைவனை நினச்சி கதறி ஒரு 2 சொட்டு கண்ணீர் இட்டாலே பாவங்கள் தன்னால் போயிடும், மனசில் அமைதி கிடைக்கும். அப்படியே இறைவனை நினச்சிட்டு நம்ம பிரார்த்திக்கணும், நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படியே இறைவனை அப்படியே மனசார பிரார்த்திச்சா போகிறோம், கண்கள்லாம் ததும்பி ஜலம் கொட்டும். இது பிரார்த்தனை, நம்ம புலம்பப்படாது. உடம்பு நன்னா இல்லை, நான் சீக்கிரம் வைகுண்டம் போயிடுவேன். ஒரு சில பெண்கள், அது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவா, பூரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்கள், நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். ஒரு சிலருக்கு ஆயுஷு கூட இருக்கும், ஆனால் வாயிலேருந்து வர்றதை பார்த்தா நான் பட்டுன்னு போயிடுவேன், பட்டுன்னு போயிடுவேங்கிறது. இதெல்லாம் சொல்லப்படாது. இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான் கொடுத்த ஆயுஷை நாம் அனுஷ்டிக்கணும். சரி, ஏப்ரல் மே ஜூன் வேலை நிமித்தங்கள் சிறப்பாக இருக்கும். வேலையை தேடி ஓட வேண்டியில்லை, தன்னால் வீடு தேடி வரும். இடமாற்றம், அரசு பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் வேலை நிமித்தங்கள் நன்னா இருக்கும், வெகு வெகு சிறப்பு. கிரகத்துடைய சுழற்சி, இது ஒரு புறம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வெளியூர் வெளிநாடு பிரயாணம், சுபகாரிய நிகழ்வுகள், வரன் தன்னால் தேடி வரும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நம்ம அலைஞ்சி அலைஞ்சி அழுத்து போய் உட்காந்துருப்போம். வாங்க ஆற்றுல பொண்ணு இருக்கு வந்து பாருங்கம்பா, ரைட், பிடிச்சிருக்கோம், நிச்சயதார்த்தம், அடுத்து கல்யாணம், அடுத்து குழந்தை, இப்படி ஒரு சுப நிகழ்ச்சிகள். இந்த வருஷ கடைசியில் வெகு சிறப்பு, அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷ கடைசியில் இறைவன் உண்டு பண்ணிடுவார். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எதிர்பாராத தன சம்பத்தி யோகம், வழக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுதலை. ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக வழக்கு பிரச்சனைகளை போய் சிக்கிட்டு இருப்பா, செய்யாத தவறுக்கு குற்றவாளி, அவளுக்கெல்லாம் ஒரு விடுதலை. அது மட்டுமல்லாது வழக்கு பிரச்சனைகள், சொந்த வீடாக இருக்கும், ஏதோ வாடகை கொடுத்துருப்பா, அவள் அதில் வந்து ஆணி அடித்த மாதிரி உட்காந்துருப்பா, அவள் அதுலேருந்து விலகிடுவான். யார் சொத்தையும் யாரும் அபகரிக்கப்படாது. ஒரு அடி நிலத்துக்கு சண்டை அண்ணா தம்பிக்குள்ள, அவளுக்கு இந்த வழக்கில் வந்து ஒரு அனுகூலமான நிலைகள், இதெல்லாம் இந்த வருஷம் முடிவில். இப்படியாக இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 2019 மிக மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு உண்டு பண்ணும். 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய அதிஷ்டயன்கள் 4, 5, 7, 9 4, 5, 7, 9 உங்களுடைய அதிர்ஷ்டங்கள். 100% 92% நற்பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது. 100% 92% பகவான் உங்களுக்கு அருள் இருக்கிறார். எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டாம இருக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. வந்தேன் உன் பாதாரவிந்தம் தேடி, லக்ஷ்மி நரசிம்மன் ஊரை பூவர சம்நாடி. வந்தேன் உன் பாதாரவிந்தம் தேடி, லக்ஷ்மி நரசிம்மன் ஊரை பூவர சம்நாடி. பிரகலாதன் போற்றிய உம் மகிமை கோடி,
பாதம் பணிவோம். அனுதினம் உனை பாடி பிரகலாதன் போற்றிய உன் மகிமை கோடி பாதம் பணிவோம். அனுதினம் உனை பாடி தேடி லக்ஷ்மி நரசிம்மன் ஊரை பூவரசம் நாடி. ஓம் நமோ நாராயணாய. கன்னியா ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2019 வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். 2019 வருஷம் எப்படி என்ன செய்யும் நாம இப்ப பார்க்க போறோம். அப்படி பார்க்குறச்ச குரு பகவானுடைய சுழற்சி திருத்திய ஸ்தானமான 3 இடத்துல குரு பகவான் அவ உட்காந்துருக்கா. 5 பார்வையாக 7 இடத்தை பார்க்குறான். களத்திர ஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் தானே. 7 பார்வையாக பாக்கியத்தை பார்க்குறார். 9 பார்வையாக லாபத்தை பார்க்குறார். இப்படி பகவானுடைய பார்வை 3 நிலைகள்லையும் லயிச்சிருக்கு. பிறகு 13/3/2019 இந்த அதிச்சாரத்திலேருந்து 28/10 வரையிலும் நிற்கிறார். அப்புறம் குரு பயிற்சி 28/10 அது ஒன்று காலம் இருக்கு. 13/2/2019 ராகு கேது பயிற்சி, பெரிய ராகு கேது பயிற்சி. இப்படியாக இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு நம்ம தனியாக அதை பார்த்துருக்கோம். கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் சுழற்சி தசம கேந்திரமான 10 இடத்தில் 10 ஒரு பாவி வேணும்பா அந்த கேந்திரத்தில் போய் அந்த ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறதும் சுகத்தில் தனுஷில் கேது பகவான் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கான். இது ஒரு புறம். இப்படியாக அந்த கிரகத்துடைய சுழற்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ சனி பகவானுடைய சுழற்சி என்ன? அவரும் கேந்திரத்தில் தான் இருக்கார். கேந்திரத்தில் சுகஸ்தானத்தில் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். இப்படி கிரகத்துடைய சுழற்சி. மற்ற கிரகத்துடைய சுழற்சி சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இவாளை பார்க்கணும். இப்படி இந்த கிரகத்துடைய சுழற்சி எல்லாம் தடுமாற்றம் இல்லாமல் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சை கொண்டு போயிடும். இந்த மன தடுமாற்றம் இருக்காது. வேலையில் இருப்போமா விட்டுருவோமா ஒரு கேள்வி. வேலையில் இருக்கணும். ஒரு வேலையை வச்சுண்டு தான் இன்னொரு வேலையை தேடணும். இந்த வருஷம் 2019 வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை நம்ம தேடி அலையக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தா அந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவா கொஞ்சம் மனம் தடுமாறுவா. ஒரு சில ஆண்கள் அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில பெண்களுக்கு மன போராட்டம் இருக்கும். எதா இருந்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவா ஆத்துக்காரிட்டு. ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து போகணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், வெறுத்தார் வீதியில் இணைப்பார். இதை நம்மளா சொல்றோம், பெரியவா சொல்லுவாக்கு. ஆமா, பொறுத்தார் பூமி ஆழ்வார், வெறுத்தவர் வீதியில் நிற்பார். வெறுக்கப்படாதான். கணவன் மனைவியை வெறுக்கப்படாது, மனைவி கணவனை வெறுக்கப்படாது. என்ன தப்பு நடந்து போச்சு? ஒன்றும் இல்லையே. அதுக்கார் ரெண்டு கோபமாக பேசினா பொறுத்துக்க வேண்டியதானே? அதுபோல் மனைவி கோபமாக பேசினா பொறுத்துக்க வேண்டியதான். கோண ராசியில் பொறுத்துக்க மாட்டா. மிதனம் கோணம், கன்னி கோணம், தனுசு கோணம், மீனம் கோணம். கிரகத்தோட சுழற்சியெலாம் நன்னா இருக்கேன். ராகுக்கு அது 10 ஒரு பாவி வேணும். சொந்த தொழில் பண்ணுமா சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். ஏப்ரல் மே ஜூன் அற்புதமாக இருக்குமே, புதிய தொழில் தொடங்கலாமே. கடன் உபாதைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மெல்ல மெல்ல கடன் அடையும். 100 கடன் இருக்குது, 25 கொடுத்துட்டா 75 ஒரு பெரிய சுமையாக தெரியாது. கடன் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறச்ச கடன் அடைச்சிடலாம். அந்த எண்ணங்கள் உதயமாகும். எப்போ? ஏப்ரல் மே ஜூனில் அந்த எண்ணங்கள் உதயமாகும். கடனை கொடுத்துடலாம். கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கடன் இருக்கும், அது ஆயுஷை கொடுக்கும், பயப்படக்கூடாது. ஒரு சில ஆண்களுக்கு பார்த்தால் கடன் இருந்துட்டே இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் கன்னியா ராசியில் பிறந்தவாளுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில பெண்கள் பதட்டப்படுவா. படப்படப்படப்படப்படப்படன்னு எப்போவுமே கோபவேஷமாக இருப்போம். புசுக்குன்னு கண்ணதில் தண்ணி வந்துடும். ஒரு சில பெண்களுக்கு தான். எல்லாருமே அழறா இல்லையே. ஒரு சிலர்
அப்படியே எதுவாக இருந்தாலும் பல 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 பலன்னு கண்ணில் இந்த தண்ணி ஜலம் கொட்டும். அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாக இருப்பான். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்காரர் ரெண்டு திட்டு திட்டினாதான் கொஞ்சம் மனசாந்தமாகும். இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார். இதுக்கு ஒரு சில ஆண்கள் சளைச்சவா இல்லை, ஆத்துக்காரியை உண்டு இல்லைன்னு பண்ணுவாள், எப்போ வேணால் திட்டின்றே இருப்பான். என்ன சாப்பாடு வாய்க்கு ருசியாக போட்டால் கூட அப்பவும் குற்றத்தை சொல்லுவாள், என்ன சாப்பாடு இதை மனுஷா சாப்பிடுவாளா அப்படிம்போம். ஆனால் நன்னா இருக்கும், நன்னா வயிறு முட்டை சாப்பிட்ருப்பா, சாப்பிட்டுட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாள். இது ஒரு சில குடும்பங்களில் நடக்கும். இவாளெல்லாம் இந்த வருஷம் திருந்தணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். சரி, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சிறப்பான மாதம், அற்புதமாக இருக்கு. இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். அண்ணா தம்பி சண்டைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும், மனசில் அமைதி கிடைக்கும். என்றைக்கோ பொண்ணை பார்த்துட்டு வந்திருப்பா, அப்போ இல்லைன்னு சொல்லியிருப்பா, அப்போ தேடி வந்து தருவான். என்றைக்கோ மாப்பிள்ளை சொல்லியிருப்பா, நாங்கள் வேறு இடம் பார்த்துட்டோம் அப்படின்னு. ஏன் வேறு இடம் பார்த்தேன், அங்கே கொஞ்சம் நிறைய வெகுமதி தாரேன்னா அதனால் வேறு இடத்த பார்த்துட்டோம். என்ன வெகுமதி, கொஞ்சம் சொர்ணம் தாரேன்னா கொஞ்சம் அப்படியே ஐஸ்வர்யத்தை தாரேன்னா, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாளில் அந்த இடமும் வேண்டான்னு வந்து நிற்பா. அப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னே சரி ரைட் ஓகே பரவாயில்ல, ஒன்றுமே தர வேண்டாம், உங்கள் பொண்ணை கொடுத்தா போகிறோன்னு அப்புறம் புத்தி மாறுவா. எப்போவுமே ஒரு பெண்ணுன்னு நம்ம எடுக்க போனால் ஒன்றுமே கேட்கப்படாது. அந்த பெண் வந்தால் போரும், அவள் தான் மகாலட்சுமி. இதை நாம் நினைக்கணும். எதிர்பார்த்தோம்னா எல்லாம் நிராசையாக போயிடும். கார் வாங்கி தாங்கோ, நல்லா உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலும் நகையை பூட்டுங்கோ, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. என்ன நமக்குன்னு பிராப்த கர்மா கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அது இந்த கன்னியா ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும். இந்த வருஷம் எதையுமே எதிர்பார்க்கப்படாது. ஆயுஷ் ஆரோக்கியம் அமைதி, அம்மா அப்பாவுக்கு ஆயுஷ் ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, மனைவிக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு ஸ்திரமான புத்தி, இதை தவிர நாம் எதுவும் எதிர்பார்க்கப்படாது. இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும். கன்னியா ராசியில் ஒரு சில ஆண்கள் தனிமையில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் நான் முன்னாடி நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஆத்துக்காரி விட்டுட்டு வைகுண்டம் போயிருப்போம், ரொம்ப தனிமையில் போராடுவான். அப்போலாம் ரொம்ப உரிமையாக போய் கிச்சனில் போய் காஃபி போட்டு ஆத்துக்காரிக்கு வச்சேன், காஃபி கிடைக்கும். இப்போ பொண்ணு இருந்தாலும் சரி, மாட்டு பொண்ணு இருந்தாலும் சரி, மனசு கொஞ்சம் சங்கோஜப்படும் தானே. அவளுக்கெல்லாம் அந்த தனிமையின் பிரிவு ஒரு மனசு ஒரு அமைதியை கொடுக்கும். இந்த வருஷத்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மன அமைதிக்கு தரக்கூடிய ஒரு மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மன நிறைவை தரும். எத்தனை பேர் இந்த குழந்தைகளை இழந்துட்டு வாடுறவா இருக்கா, அவளுக்கெல்லாம் மன நிறைவு கொடுக்கும். மனைவியை இழந்துட்டு வாடுறவாளுக்கு மன நிறைவை தரும். குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறவா அவளுக்கெல்லாம் மன நிறைவை தரும். எப்போவுமே இந்த தாத்தா பாட்டி மேலே ரொம்ப பிரியமாக இருப்போம், அவள் பொசுக்குன்னு ஒரு நாள் வைகுண்டம் போயிருப்பா, அவள் போனதையே நினச்சி வாடின்னு இருப்போம், நமக்கு மன நிறைவை தரும். இந்த கடைசி காலகட்டத்தில் மன நிறைவான மாதம் இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கிரகத்துடைய சுழற்சி. ஒன்பது கிரகத்தில் ஐந்து கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. 100% 95% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். 100% 95% நற்பலன்களை நடக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6, 9 1, 5, 6, 9 ஓம் நமோ நாராயணாய. என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா, என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பூவ
சொல்லி பாடுவேன் பரந்த. ஓம் நமோ நாராயணாய. துலாராசி அன்பர்கள் அனைவரையும் இந்த ஆங்கில புத்தாண்டு நல்ல நேரத்திலே வணங்குகிறேன். 2019 எப்படி, 2019 வருஷம் என்ன செய்யும், கிரகத்துடைய சுழற்சி என்ன, குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவா ஜென்மத்திலேருந்து விலகி ரெண்டில் தான் நிற்கிறார், தன குடும்ப ஸ்தானத்தில் நிற்கிறார். எப்போவுமே குரு பகவான் 2, 5, 7, 9 இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 2, 5, 7, 9, 11 சரி, 2nd இடத்துல இருக்கக்கூடிய தனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5th பார்வையாக 6th இடத்தை பார்க்குறார். இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு இந்த கிரகத்துடைய சுழற்சி நமக்கு நற்பலன்களை ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் கொடுக்கறது. சரி, 13/2/2019 ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த ராகு கேது என்ன செய்யும் இதை நாம் பார்க்கணும். துலாராசியை பொறுத்தளவுக்கு 9th இடமான பாக்கியஸ்தானத்தில் துலாராசிக்கு ராகு பகவான் இருக்க, தனுஷில் கேது பகவான் நிற்கிறார். இப்படியாக இந்த கிரகத்துடைய சுழற்சி 9/3 இருப்பது ஒரு வெகு தனி சிறப்பு. சனி பகவானும் சளைச்சவர் அல்ல. சனி பகவானும் எப்போவுமே ஒரு பெரிய நன்மையாக துலாராசியை பொறுத்தளவுக்கு 3rd இடத்துல இருக்கார். அதுதான் தீர்க்க சனின்னு பேர். எப்போவுமே பாவிகள், பாவகிரகங்கள், அந்த பாவகிரகங்கள் 3, 6, 9, 11 இருக்கணும். அவள் பார்வை பலம் இல்லை, இருக்கக்கூடிய ஸ்தான பலம். ஒரு சிலர் ஜாதகத்தில் நாம் பார்ப்போம், துலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான், ஓடி ஓடி வியாபாரம் பண்ணுவா, ஒன்றுமே இருக்காது. ஒரு சிலர் பார்த்தா உட்கார்ந்துருப்பா, கொடி கொடியாக சம்பாதிப்பா, நற்காரியங்களை பண்ணுவா. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில பெண்கள் தொழில் செய்வா, அந்த தொழிலில் விசேஷம் இல்லை, ஒடிஞ்சு போவோம், பயப்படக்கூடாது, எல்லாம் பகவான் பார்த்துப்பார், எல்லாம் இறைவன் இருக்காது. சரி, சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கு வேலை பிரச்சனைகள் வரும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் வேலை நற்பலன்களை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். வேலை நிமித்தங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் சிறப்பை தரும். இடம் மாற்றணுமா மாற்றிக்கலாம், வேலையை மாற்றணுமா மாற்றிக்கலாம், புதிய வேலை தொடங்கணுமா தொடங்கி செய்யலாம், புதிய வேலைக்கு போகணுமா போகலாம், ஒரு வேலையை வச்சுண்டு இன்னொரு வேலையை நம்ம தேடணும். இப்படியாக இந்த துலாராசியை பொறுத்தளவுக்கு 2nd இருக்கக்கூடிய குரு பகவான் பல சாதக நன்மைகளை செய்வார். ஏப்ரல் மே ஜூன் வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை. ஒரு சிலர் தேவையற்ற ஒரு சூழ்நிலை போய் மாட்டிப்பா சுவாதியில், அவளுக்கெல்லாம் ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டு பயப்பட வேண்டாம். ஒரு சிலர் கடன் உபாதியில் மாட்டிப்பா இந்த சித்ரா நட்சத்திரத்தில், அவளுக்கெல்லாம் ஒரு நற்பலன்கள். விசாகத்தில் பிறந்த ஒரு சில பெண்களுக்கு உடல் உபாதைகள், எப்போவுமே உடம்பு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி தோலெல்லாம் அப்படியே பார்த்தா அரிப்புகள் ஒரு ஊர்ற மாதிரி இருக்கும் உடம்புல, உணவில் கவனமாக இருங்க. பலதானிய தோசையை சாப்பிடுங்க, இரவில் நல்லெண்ணெய் இட்டு தோசை பார்த்து நல்லா 5 சட்னி பண்ணலாமே, பரண்ட சட்னி பண்ணலாம், பரண்ட தொகைகள் பண்ணலாம், நிலக்கடலை சட்டனி பண்ணலாம், தேங்காய் சட்னி பண்ணலாம். தேங்காய் ரொம்ப நல்லது இல்லையா, இந்த வாய்ப்புண்ணெல்லாம் வந்துடும் ஒரு சிலருக்கு. இந்த தேங்காய் நல்லா மென்று அந்த நீரை உள்ளே இறக்கினாலே அந்த வாய்ப்புண்ணெலாம் ஓடி போயிடும். அதனால தான் அந்த காலத்தில் ஆப்பம் சாப்பிடுவான், ஒரு இப்போ ஏக்கமாக இருப்போம் ஆப்பம் கிடைக்கலையேன்னு. அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் அப்படி பாட்டிலாம் ஆப்பத்தை போட்டு மணமணமணமணமணு வந்தே வாசனை 4 வீடு தாண்டி போகும், அப்படிலாம் ஆப்பம் சாப்பிட்ருப்போம். இப்போலாம் ஆப்பத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போகிறது. ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா ஆப்போனா என்னன்னே தெரில, ஆப்பமா அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் ஆ அப்படின்னு கேட்குறவாலாம் ஒரு சிலர் வெளிநாட்டில் மேலை நாடுகளில் இருக்கா. என்ன செய்கிறது, இதெல்லாம் நம்ம ஆப்பம் சாப்பிடணும், தேங்காய் பால் இட்டு ஆப்பம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். துலாராசியில் ஒரு சில பெண்கள் உணவில் வந்து சரியான கவனம் செலுத்துறதில்ல, எதையோ வாங்கி எதையோ சாப்பிட்டுட்டு ஆற்றுல சாப்பாடு பண்ணுறதில்ல, வெளியில் ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கி போகிறா, உறங்கி போகிறா, அப்புறம் வாயை வயிற்றை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறா. இதெல்லாம் ஒரு சில குடும்பங்கள்லாம் நடக்கத்தான் செய்கிறது. உமிழ்நீரை விழுங்க வேண்டும்,
ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அற்புதமாக இருக்கும், அருமையான மாதம், உடல் உபாதைகள் தீரும். இந்த உமிழ் நீரை வந்து விழுங்கணுமா, சாப்பாடை 16 நிமிஷம் நன்னா மென்று சாப்பிடுவோம், சாப்பாடை 16 நிமிஷம் மென்று சாப்பிடுவோம். ஒரு சில டப்பு டப்பு டப்புன்னு போட்டு முழுங்கிடுவேன், செரிமானம் ஆகாது. கீரையை முழுங்கப்படாது, கீரை நல்லா மென்று சாப்பிடணும். பல்லில் போட்டு மென்னா இருக்குமா நல்லாயிருக்கும். பழங்களை கடித்து சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். வாய் துர்நாற்றம்லாம் போயிடும். ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு துண்டு, ஒரு கேரட், முழு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், 5 பேரிச்சம்பழம், இதை அவசியம் சாப்பிட்ணும். பெண்கள் துளாராசியில் அனிமீக்கே வராது, ரத்த சோகையே வராது, மனசு நல்லா அமைதியை கொடுக்கும். ஒரு வெள்ளரிக்காய், ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 5 பேரிச்சம்பழம் அவசியம், ஒரு கொய்யாப்பழம் மறந்துடாதீங்க. கால்சியம் இல்லாமல் ஒரு சிலர் தடுமாறுவோம், அப்படியே கொண்டி கொண்டி தங்கும் மயக்கம், நடக்கிறச்சே கால் பின்னும், அவளுக்கெல்லாம் ஒரு நற்பலன்கள். சரி, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார். வேலை வாய்ப்புகளை நன்னா கொடுப்பார், கல்யாணத்தை நன்னா பண்ணி வைப்பார், குழந்தை பாக்கியத்தை தருவார், கணவன் மனைவிக்கு அன்பு பரிமாற்றம் நல்லா இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பா, சண்டை போட்டுக்க மாட்டான். குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டுண்டவா, இப்போ குழந்தைகளை பார்த்தா பயந்து, ஐயோ பிள்ளைக்கு முன்னாடி சண்டை போடப்படாத, இந்த குழந்தை நாளைக்கு நம்மளை மதிக்க மாட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. அது துளாராசியில் பொறுத்தளவுக்கு பார்த்தா ஒரு சில பெண்களும் சரி ஆண்களும் சரி குடும்பத்தில் ஒரே ஆற்றுல இருப்பா, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டான், ஏதோ ஒரு வழிப்போக்கன் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பா. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர். சரி, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கடைசி 3 மாதங்களும் பிரிந்தவர் கூடுவர். சில பேர் பார்த்தா இந்த டிவோர்ஸ் ஆகி கூட பிரிஞ்சிருப்பா, அவாலாம் கூட சேர்ந்துருவோம். என்ன டிவோர்ஸ், நம்ம மனக்கு தானே காரணம், தவறே பண்ணாத கணவன், தவறே பண்ணாத மனைவி, ஏன் பிரியணும், மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதான் கர்வம், அகம்பாவம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள் திமிர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அடித்து ஒடிச்சிடணும். அது என்னத்தினால ஒடிக்கலாம், பணிவு பக்குவம் அமைதினால ஒடிக்கணும். அகம்பாவம் அடங்குமா பணிவுனால, கர்வம் ஒடுங்குமா பக்குவத்தினால, இதனால் ஆணவம் ஒடுங்குமா நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்துகிறச்ச. இப்படியாக இந்த துளாராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சிலர் தடுமாற்றமான நிலையில் இருப்பா, அவளுக்கெல்லாம் நற்பலன்கள். சிறப்பு மிக்க வருஷம் இது 2019 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மிக மிக அற்புதமான நிலை. காரணம் நவக்கோள்களின் சுழற்சி, 9 இருக்கக்கூடிய ராகுவும், 3 இருக்கக்கூடிய கேதுவும், 2 இருக்கக்கூடிய குரு பகவானும், 3 இருக்கக்கூடிய சனி பகவானும் பல அற்புத நிகழ்வுகளை பண்ண போகிறா. சொந்த தொழில் சுய தொழில் தொடங்கலாம், சொந்த வீடு வாங்கலாம், இதெல்லாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு நடந்துடும். 9 கிரகத்தில் 7 கிரகத்துடைய சுழற்சி நமக்கு சாதகமாக இருக்குது, பயப்பட வேண்டாம். 100% 97% பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் உங்களுக்கு தர்றார். 100% 97% நற்பலன்களை நடக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 8, 9 2, 4, 8, 9 ஓம் நமோ நாராயணாய. தேவதா கார்ய சித்யர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே. லக்ஷ்மியாலிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே. ஆந்திரமாலாதரம் சங்கசக்ராப்ஜாயுததாரிணம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே. ஸ்மரணாத் சர்வ பாபக்னம் கத்ருஜ விஷநாசனம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே.
நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2019 எப்படி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு தடுமாற்றம் இல்லாத நிலைகளை நமக்கு நாமளே உண்டு பண்ணிக்கணும். சரி, கிரகத்துடைய சுழற்சி நம்ம என்ன செய்ய முடியும்? விதி யாரை விட்டுச்சுன்னு சொல்லுவான், பெரியவா சொல்லுவான், விதி விரட்டுமா? நாம் என்ன செய்யணும்? விதி விரட்டினாலும் நாம் கவனமாக இருக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பரவாயில்ல. ராகுகேது பயிற்சி 13/2/2019 வருது. அட்டமத்தில் ராகு பகவான் வர்றார், 2 கேது பகவான் வர்றார். அது ஒரு வகையில் நன்மைன்னு நாம் எடுத்துக்கலாம். ஜென்மத்தில் இருக்கால குரு கொஞ்சம் மனப்பதட்டத்தை தானே உண்டு பண்ணுவார். இருந்தாலும் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்றில் இருக்க அவர் 5 பார்வையாக பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார், 7 பார்வையாக கலத்திரத்தை பார்க்கிறார், 9 பார்வையாக பாக்கியத்தை பார்க்கிறார். அவருடைய பார்வை 5 இடத்தை பார்க்கறதும் 7 இடத்தை பார்க்கறதும் 9 பார்க்கறதும் தனிச்சிறப்பு. சரி, சனி பகவான் என்ன செய்கிறார்? அவர் குடும்ப சனியாக 2 நிற்கிறார். 2 இருக்கக்கூடிய குடும்ப சனி நன்மை தருமா? கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசுவாத்துல மனைவி, நம்ம பொறுத்து தான் போகணும். என்ன செய்கிறது? நம்ம வெளியூர் வெளிநாடு போயிடுறோம். சில ஆண்கள் மாத்திலேயே இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கத்தானே செய்யும். அதை நாம் தானே நிவர்த்தி பண்ணணும். அதனால தான் 3 1/4 நாளிகை 1.5 மணி நேரம் கணவன் மனைவி தனித்து இருந்து பேசணும். குழந்தைகளை பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கணும். அவளுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கணும். மாலை நேரங்களில் அப்படியே குழந்தைகளோடு வெளியில் போயிட்டு உலாவிட்டு வரணும். காத்தால சட்டுன்னு எழுந்து தீர்த்தம் ஆடிட்டு குளிச்சுட்டு பகவானுடைய நாமத்தை 24 நிமிஷம் சொல்லணும். இதெல்லாம் செய்யணும். ஒரு சிலருக்கு பார்த்தா தேக உஷ்ணம் வந்துடும், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புள்ளி புள்ளியாக வர மாதிரி இருக்கும். விருச்சிக ராசியில் ஒரு சில பெண்களுக்கு பயப்பட வேண்டாம். இந்த நிலவேம்பு குடிநீர்னு இருக்கும் கடையில், அது கொஞ்சம் அப்படி கஷாயம் பண்ணி சாப்பிடுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்தில் 1 இரவில் மறந்துடாம திரிபாலா சுரணம் ஆஃப்டர் டின்னர் சாப்பிட்டுட்டு 16 நிமிஷம் கழிச்சு தான் 2 கிராம் 200 மில்லி வாம் வாட்டரில் வெத்த வெத்தன் இருக்கணும் சுடு தண்ணி, 2 கிராம் திரிபாலா சுரணம் பகலில் ஆஃப்டர் லஞ்ச் சாப்பாட்டுக்கு பிறகு, அஷ்டச்சூரணம் 2 கிராம் சாப்பாட்டுக்கு பிந்தி, இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை சூப்பு சாத்தால சாப்பிடணும். வயிறு சுத்தமாகிடும். மலச்சிக்கல் இல்லைன்னா பழச்சிக்கல் வராது. வயிறு சில பேர் பார்த்தா டர்ரு டர்ருன்னு காத்து போயிட்டே இருக்கும், கிட்ட நிற்க முடியாது, கெட்ட வாசனை இதெல்லாம் இருக்கும். இது விருச்சிக ராசியில் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கு வயிறுத்த பெருசு இருக்கும். அது அவ்வளவு வியாதியை கொண்டு வந்து விட்டுரும். வியாதியை நம்மளால் விலைக்கு வாங்குறோம், கண்ட நேரத்தில் கண்டதாக சாப்பிட்றோம். அந்த நொறுக்கு தீனின்னு நிறைய சாப்பிடுறவா ஒரு சிலர் இருக்கான். எப்போ பார்த்தாலும் முறை முறன்னு போட்டு கடிச்சுட்டே மின்னுண்டே இருப்பான், உள்ளே தள்ளிகிட்டே இருப்பான். 5 மணி 4 மணி நேரத்துக்கு இடையில ஒன்று ஒருத்தர் சாப்பிட்டோமா காத்தால? 8 மணிக்கு சாப்பிட்டோமா? ஏன் 12 மணி வரை எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன? தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜலம் சாப்பிட்டுக்கலாம், செரிமான சக்தி குறைஞ்சி போயிடும். சரி, 1 மணிக்கு சாப்பிட்டோமா? 5 மணி வரை எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன? சாப்பிடாம தான் இருக்கணும். இரவு டிஃபன் சாப்பிட்றோம், இரவு ஏதோ பட்சணம் சாப்பிட்றோம், அதுக்கு இடையில எதுவும் சாப்பிடாம இருந்தால் என்ன? 8 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம், ஒரு சிலர் 10 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம். விருச்சிக ராசியில் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பா. ஒரு சில பெண்களை பார்த்தா அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவா, எதாவது சாப்பிட்டுட்டே இருப்பா, மென்னுட்டே இருப்பா. ஒரு சில குழந்தைகள்லாம் பார்ப்போம், அது சாக்லேட்டாக சாப்பிட்டுருக்கும், பள்ளுக்குட்டி போயிருமே. இப்போ இனிப்பு பூச்சிகளுக்கு கொண்டாட்டம், கசப்பு பூச்சிகளுக்கு திண்டாட்டம்னு சொல்லுவாள் பெரியவா. ஆகையினால விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் மே ஜூன் கொஞ்சம் நிதானம் வேணும். ஜனவரி பிப்ரவரி மார்ச்
காரியங்கள் தடை இருந்தாலும் சித்தி கிடைக்கும் நமக்கு. ஏப்ரல் மே ஜூன் மனச தளராமல் வச்சுக்கணும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் காரியங்கள் நடக்கும், வேலை நிமித்தங்கள் சரியாக வந்துடும், வேலை தேடிகிட்டே இருப்பா வேலை சட்டுன்னு கிடைச்சிடும், இருக்கிற வேலையோட பெட்டராக கிடைக்கும் கிடைச்சிடும். ஒரு சில பெண்கள் வேலைக்கு போயின்னு இருப்பா, மன தடுமாற்றம் போராட்டம் இருக்கும், ஏதோ பறி கொடுத்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம், பயப்படக்கூடாது, எல்லாம் பெருமாள் பார்த்துப்பார். நாமரை ஒருத்தர் இகழ்ந்து பேசினா இறைவன் தண்டிப்பார் நிச்சயமாக. யாரும் இகழ்ந்து பேசவே கூடாது, நாம உண்டு நம்ம வேலை உண்டு. ஏன் ஒருத்தர் நம்ம இகழ்ந்து பேசணும்? அது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்கள் மற்றவாளை கொஞ்சம் ஏளனப்படுத்துவா, கேவலப்படுத்துவா, சொந்த தம்பியாக இருப்போம், அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளையே பால் பண்ணுவான், அவளை உதாசீனப்படுத்துவான், பாடாப்படுத்துவான். அவளா திருந்தணும் இந்த மாதம், இந்த வருஷம் 2019. இந்த 2019 ஒரு அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க போகிறது. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அற்புதமாக இருக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பாடான்னு மூச்சு விடலாம், காரியங்கள் நடக்கும், கட 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 கடன்னு வரன் தன்னால் தேடி வரும், குழந்தை பாக்கியத்தை இறைவன் தருவார், சொந்த வீடு மனைகள் வாங்கலாம், பழைய காரை விற்றுட்டு புதிய காரை வாங்கலாம், வேலை தேடிந்து ஓடிண்டே இருப்பா, ஒன்றும் நடக்கலையேன்னு மனசு பதட்டமாக இருக்கும், வேலை கிடைச்சிடும், குடும்பத்தில் அமைதி இல்லை, அந்த அமைதி கிடைச்சிடும், அம்மா அப்பா உடல் உபாதை சௌக்கியமாகிடுவாங்க, தாத்தா பாட்டியில் யாராவது ஒருத்தர் இப்போ அப்போன்னு இருப்பா, அவளுக்கு சௌக்கியமாயிடும், அவளுக்கு சௌக்கியம் உண்டாகும். இப்படியாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருட கடைசியில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. 9 கிரகத்தில் 3 கிரகம்தான் நமக்கு அப்பப்போ சற்று ஆறுதலை கொடுக்கறது, 100% 51% மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார், 51% மட்டுமே பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிஷ்டயங்கள் 1, 3, 5, 6 ஓம் நமோ நாராயணாய. அழக சிங்கனே ஹரி ரூபனே நாராயண ஹரி நரசிம்மா, அழிநாதனே ஒளியின் வண்ணனே நலம் தரும் ஸ்ரீமன் நாராயணா, லக்ஷ்மி நரசிம்மனே லக்ஷ்மி நரசிம்மனே. தாமரை கண்ணனே மாமணி வண்ணனே நாராயண ஹரி நரசிம்மா, பக்தரை காத்திடும் பார்க்கடல் வாசனே நலம் தரும் ஸ்ரீமன் நாராயணா, லக்ஷ்மி நரசிம்மனே லக்ஷ்மி நரசிம்மனே. ஓம் நமோ நாராயணாய. தனுசு ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2019 எப்படி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். தனுர் ராசி, கோண ராசி, இதில் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராடம் 1 பாதம் முடிய, இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கு சிறப்பான நேரம் ஜனவரி பிப்ரவரி மார்ச், கவலைப்பட வேண்டாம். கிரகத்துடைய சுழற்சி, குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் அவர் 12 மறைந்து இருந்தாலும் 5 பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார், 7 பார்வையாக 6 இடத்தை சத்துரு ரோகஸ்தானத்தை பார்க்கிறார், 9 பார்வையாக அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார். 13/2/2018 ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் இத்தனைனா கொஞ்சம் அப்படி அட்டமத்தில் இருந்தவா மேலே ஏறி ஒருபடி ஏறி 7 இடத்துக்கு கேந்திரமான மிதுனத்துக்கு வர்றா, ராசிக்கு 7. கேது பகவான்
ஜென்மத்துக்கே வர்றார். இது ஒரு நல்ல நிகழ்வா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, சனி பகவான் கொஞ்சம் அப்படி தலையில் மேலே உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படி ஆட்டி படைச்சுட்டு இருக்கார். அவெல்லாம் கொஞ்சம் நற்பலன்களை செய்வா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஒரு சில பெண்களுக்கு பார்த்தா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் உபாதை இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாந்தி மயக்கம் கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். பயப்படப்படாது, எல்லாம் சரியாயிடும். அருகாமையில் இருக்கக்கூடிய வைத்தியத்தை போய் உடம்பை பார்த்து நம்ம குணப்படுத்திக்கணும். நல்லா அந்த மூலிகைகளை சாப்பிட்டு பழகணும். இந்த ஆடுதொடாயில் அக்ரஹாரம், இந்த கற்பூரவள்ளி, திப்பிலி, சீந்தில், கடுக்காத்தோல் எல்லாம் கஷாயம் வச்சு சாப்பிடலாம். நிலவேம்பு, கோஷ்டம், சிறுத்தேக்கு, முள்ளி, வட்ட திருப்பி இதெல்லாம் இருக்கிறது. லவங்கம், கோரக்கிழங்கு, சுக்கு, சிறுகாஞ்சோதி, துளசி, ஆடுதொடாயில் இதெல்லாம் 16 மூலிகை பொடி, இதெல்லாம் அந்த பொடியாக போட்டு சும்மா ஒரு 1.5 லிட்டர் ஜலத்தில் போட்டால், ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போகிறோம். இதெல்லாம் அப்படியே போட்டு பவுடரை போட்டு ஒரு 2 ஸ்பூன் ஒன்றா கலந்துட்டு 2 ஸ்பூனை போட்டு நல்லா தலைக்க விட்டு நல்லா வடிகட்டி ஒரு 1/2 லிட்டராக மாறிடும். இந்த ஜலத்தை சாப்பிட்லாம் வாரம் ஒரு முறை. போஷணத்துக்கெல்லாம் அப்படி ஒரு சக்தி இருக்குது. கற்பூரவள்ளிக்கெல்லாம் அப்படி இருக்குது. சளிகளியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். சளியெல்லாம் மலத்தில் தள்ளிவிடும். அதனால தான் மலச்சிக்கல் கூடாது. அது அது நமக்கு எப்போவுமே இந்த வயிற்றை புரட்டின்னு குமட்டல் வருது பாருங்க, இப்படிலாம் சில பேர் செஞ்சுட்டே இருப்போம். இதெல்லாம் சரியாக போயிடும். ரொம்ப ஒரு இந்த தடுமாற்றங்கள்லாம் குறைஞ்சி போயிடும். ஏப்ரல், மே, ஜூன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உடல் உபாதைகள் நீங்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஓரளவுக்கு சிறப்பு. ஏப்ரல், மே, ஜூன் உடல் உபாதைகள் நீங்கும். வேலையில் நிமித்தம் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். வேலை நிமித்தம் நீண்ட நாளாக வேலைக்காக போராடிகிட்டே இருப்ப, என்ன செய்கிறது, வேலை கிடைக்கலையே, கிடைச்ச வேலையிலையும் திருப்தி இல்லையே, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையே, வாங்கின கடனை தர முடியலையே, இப்படி போராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்கள் மன ரீதியான குமரல். பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மன நிறைவான ஒரு சூழ்நிலைகள். இந்த 3 மாதத்துக்குள்ள மன நிறைவை கொடுக்கும். மனமாகலையே, பொண்ணுக்கு வயசு 27 வயசுக்கு மேலே ஆகிடுத்த, 30-32 இப்படி வயசு கூடிகிட்டே போகிறத, ஒரு சில ஆண்களுக்கு 36 மேலே ஆகிறத, கல்யாணம் ஆகலையே, பொண்ணை தேடி போகிறோம், ஆனால் நம்ம போய் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுறது நமக்கு ஆகலையே, இப்படி மன பதட்டம் குழம்பப்படாது. பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். ஒரு சில ஆண்கள் பார்த்தா இந்த உத்திராடம் உண்ணாம் பாதத்தில் பிறந்தவா அம்மா அப்பாட்ட சண்டை பிடிப்பா, இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலையே, பொண்ணை பார்த்துட்டே இருக்கேன், ஒரு பொண்ணும் அமையலையே. அம்மா அப்பா சொல்லுவா, ஏப்பா நீ தான் ஒரு பொண்ணை பார்த்துக்கையே, ஆஹா நீங்கள் தான் பண்ணி வைக்கணும், ஆ அப்படிம்பா அப்படி வாதமா. அது ஒரு நன்மைக்கு தானே. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டா இல்லையே, அவளை பொண்ணை பார்த்து அப்படி பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சா, அம்மா அப்பாலாம் தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சா அம்மா அப்பாவுக்கு, அப்படிலாம் என்ன நடந்தது, அப்போல்லாம் சௌக்கியமாக இருந்தா, ரொம்ப சௌக்கியமாக இருக்கா. சரி, அப்போலாம் அந்த கல்யாணம் அந்த பொண்ணு பார்க்க போனாலும் அம்மா அப்பா பொண்ணை பார்த்துட்டு வந்து, அப்பா உனக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்தாச்சுரா, இந்த நாளில் கல்யாணம்னா சரிம்மா சரிப்பாம்பா, இதெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலைகளை கொடுத்தது. அதனால் இந்த வரன் தேடும் படலம் இப்போ நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஒரு தனி சிறப்பை கொடுக்கும். கல்யாணம் ஆகாத வாளுக்கும் கல்யாணம் ஆயிடும். 28-10 தான் அடுத்த குரு பெயர்ச்சி. அது ஒரு புறம் அந்த குரு பகவான் அப்படியே வந்து உட்கார்றார் ராசி மேலே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு. இதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வுகள். கிரகத்துடைய சுழற்சி கொஞ்சம் கிரகம் தாக்கமாக தான் இருக்கும், மன தடுமாற்றத்தான் கொடுக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிறார். உடம்பை நம்ம சௌக்கியமாக வச்சுக்கணும். அகால போஜனம் கூடாது, கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடப்படாது. கார்த்தால தனுசு ராசிக்காரா, அதுவும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவா,
காத்தால வெந்த பொருளை சாப்பிடுங்கோ, நொந்த பொருளை சாப்பிடக்கூடாது, ஆயில் ஐட்டத்தை சாப்பிடக்கூடாது, பழங்களை நல்லா கடிச்சு சாப்பிடுங்கோ, ஒவ்வொரு நாளும் காத்தால வெறும் வயிற்றுல கீரை சூப்பு சாப்பிடுங்கோ, அதில் சீரகம் சேர்த்து மிளகு சேர்த்து ஆற்றுல மனைவிகிட்ட சொன்னால் பண்ணி தந்துடுவோம், அம்மாட்ட சொன்னால் பண்ணி தந்துடுவோம், இதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடணும். நமக்கு என்னான்னு சொல்லிட்டு இந்த காஃபி டீலாம் முட 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 முடமுடன்னு காத்தால் சாப்பிடக்கூடாது. காத்தால் எழுந்தோன்னே குளிர்ந்த நீரை பருக வேண்டும், உடல் உபாதைகள் நீங்கி போயிடும். மல மூத்திர வியர்வை வாதம் பித்தம் கபம் சரி சமமாக இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு 2019 தனுசு ராசிக்கார அத்தனை பேரும் உடலில் தனி கவனம் செலுத்தணும். ஒரு சிலர் மயக்கத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டு மயங்கி போயிடுவா, அவளாக திருந்தணும். ஒரு சிலர் ரொம்ப அப்படியே புகையாக விட்டுண்டு உடம்பை கெடுத்துப்பா, அவளாக திருந்தணும். மனைவியை நினைக்கணும், குழந்தைகளை நினைக்கணும், அம்மாவை நினைக்கணும், அப்பாவை நினைக்கணும், தாத்தாவை நினைக்கணும், பாட்டியை நினைக்கணும், நம்ம தப்பு பண்ணவே மனசு வராது. அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு 9 கிரகத்தின் சுழற்சியை நம்ம பார்க்குறோம். ராகு பகவான் 7 இடத்திலும், கேது பகவான் 3 இடத்திலும், சனி பகவான் ஜென்மத்திலும், குரு பகவான் 12 இப்படியாக நிற்க மற்ற கிரகத்துடைய சுழற்சி, சந்திரன் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஓரளவுக்கு தாக்கு பிடித்தாலும் 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் நமக்கு நற்பலன்களை தர்றது, 100% 59% நமக்கு நற்பலன்களே கிடைக்க போகிறது, 100% 59% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 3, 4, 5, 9 3, 4, 5, 9 ஓம் நமோ நாராயணாய. ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நரசிம்ஹ ப்ரசோதயாத். ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நரசிம்ஹ ப்ரசோதயாத். ஓம் வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நரசிம்ஹ ப்ரசோதயாத். ஓம் நமோ நாராயணாய. மகர ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2019 எப்படி என்ன செய்யும்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த 2ம் மாதம், 3ம் மாதம், 4ம் மாதம் ஒரு சில ஆண்கள் ஒரு கொஞ்சம் மன தடுமாற்றத்தில் இருந்த வாழ்க்கெல்லாம் ஒரு பொற்காலம். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில பெண்களுக்கு உடல் உபாதைகள் தீரும். சரி, அவிட்டத்தில் பிறந்த ஒரு சில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மன வலிமை கூடும். வேலை நிமித்தமாக இருந்த வாழ்க்கை வேலை கிடைக்கும். காரணம் என்ன? ராகு கேது பெயர்ச்சி. 13/2/2018 ராகு கேது சுழற்சி. அப்போ இந்த ராகு பகவான் 6ம் இடமான அற்புதமான ஜெயஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். ராகு வந்து பிரதர்ஷனா பிரதர்ஷனம் பின்பக்கமாக போவாளாம், பலனை தந்துடுவான். ராகு 3, 6, 9, 11 இருந்தாலே நற்பலன்கள், 3, 6, 9, 11 சிறப்பான பலன்கள். 12 கேது, அவா குரு பகவானுடைய ஆற்றலர். இப்படி கிரகத்துடைய சுழற்சி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ம் இடத்துல, ராசிக்கு 11 இருக்கார். 5ம் பார்வையாக 3ம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான்
திருத்திய ஸ்தானத்தை பார்க்கிறார். உறவுகள் மேம்படும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அண்ணா தம்பி அக்கா தங்க அப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பார். அதனால தான் சின்ன வயசுலேயே குழந்தைகளை வளர்க்குறச்ச ஒரு உதாசீனப்படுத்தி வளர்க்கப்படாது. அண்ணா தங்க எல்லாம் அப்படி பேசிப்பா பார்த்தேல, எடுத்தமாக கௌத்தமானு பேசிக்க விடப்படாது. மரியாதை கொடுத்து அந்த அண்ணாவை பேச சொல்லணும், மரியாதை கொடுத்து அக்காவை பேசணும், அக்காவை அக்கான்னு சொல்ல சொல்லணும், அண்ணாவை அண்ணான்னு சொல்ல சொல்லணும். இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். இளமையிலேயே நாம் இதை அவளுக்கு மனசில் ஊட்டி வளர்த்தோம்னா வருங்காலம் நல்லாயிருக்கும். பிஞ்சிலே விளையாதது ஐந்திலே விளையாது, ஐந்திலே விளையாதது ஐம்பதிலே உருப்படாது. அது எப்போவுமே நாம் வந்து தெளிவான ஒரு மனநிலையை குழந்தைகளுக்கு விட்டுரும். பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி, அண்ணாவா வரப்ப உன்னோட அண்ணா, பேர் சொல்லி அழைக்காத, அண்ணான்னு சொல்லு, அண்ணா பாதம் தொட்டு சேவிச்சுக்கோ, ஸ்கூல் போகிறச்சு அண்ணாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, நாங்கள் பெற்றவா அம்மா அப்பா, எங்களுக்கு காலத்துக்கு பிறகு உனக்கு அண்ணா அக்கா தான் உனக்கு எல்லாம் செய்வா, அவளுடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு முக்கியம். இதை முதல்ல நாம் சொல்லணும் சின்ன குழந்தைங்கள்கிட்ட. இந்த பிஞ்சு குழந்தைகள்கிட்ட நாம் சொல்கிறச்ச அந்த ஒரு வயசுலேருந்தே அதுகளுக்கு அது மனசில் ஆழப்பதிய ஆரம்பிச்சிடும். இது மகர ராசியில் ஒரு சிலர் தவறிடுவாங்க. இந்த சிரவண நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில பெண்கள் அக்காவாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், மன்னியாக இருக்கட்டும், எடுத்தறிஞ்சு பேசுவோம். எடுத்தமாக கௌத்தமானு இருக்கும், சண்டை சச்சரவு அமைதி இல்லை. இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடம், திருந்தணும், வேற ஒன்றும் இல்லை. மனமது செம்மையானால் எதுக்கு சொன்னால், மனசு திருந்தணுமா, மனசை உள்ளடக்கினால் நாம் உறவுகளை காணலாம். உறவுனா என்ன, அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் அம்மா அப்பானா யார், அண்ணா தங்க அக்கா தங்க எல்லாம் யார், இதெல்லாம் அந்த உறவு இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அதுக்கு பிறகு பந்துக்கள், அம்மா கூட பிறந்தவா அப்பா கூட பிறந்தவா, இதெல்லாம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். விட்டு கொடுக்கப்படாது, எடுத்தறிஞ்சு பேசப்படாது. அபித்தத்தில் பிறந்த ஒரு சில ஆண்கள் எடுத்தறிஞ்சு பேசிடுவா, திட்டுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், அவெல்லாம் திருந்தணும். ஒரு சிலர் தான் சரி, ராகு பகவான் ஆறிலும் கேது பகவான் பன்னிரெண்டிலும் நிற்கிறா, ஏழரை சனி சனி பகவான் பன்னெண்டில் நிற்கிறா, இருந்தாலும் நட்பு வீடான குரு பகவானத்தில் இருக்கார். சரி, மகரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்திலும் அது அந்த விதியை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக களத்திரத்தை பார்த்துள்ளார். ஜனவரி பிப்ரவரி மார்ச் வேலை அற்புதமாக கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்த ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு, நீண்ட நாளாக கடுமையான போராட்டம், அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு. சரி, பயப்பட வேண்டாம், வேலை கிடைச்சிரும். வேலை தேடிகிட்டே இருப்போம், ஓடி ஓடி உழைச்சோம், ஒன்றும் இல்லை, வேலை கிடைச்சிரும். அது ஒரு புறம். மனமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவாளுக்கு ஏப்ரல் மே ஜூன் பகவான் அனுகிரகம் பண்ணிடுவார். பொண்ணை தேடி தேடி அலைஞ்ச நாள்லாம் போய் பல நல்வி பாலில் விழுந்தது போல வரன் தன்னால் தேடி வந்துடும். உடம்பை சௌக்கியமாக வச்சுக்கணும். அபிட்டத்தில் பிறந்த ஒரு சில பெண்களுக்கு உடம்பு உஷ்ணமாக இருக்கும், பயப்படக்கூடாது. இந்த கஷாயம் ஒன்று போட்டு சாப்பிட்லாம், ஆற்றுலையே சுலபமாக போட்டு சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம என்னென்ன சேமிக்கணும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, மகரத்தில் பிறந்தவாளுக்கு உடம்பு கொஞ்சம் தேக உஷ்ணமாக இருக்கும். இந்த கோரக்கிழங்குன்னு இருக்கும், அது பவுடரை வாங்கி வச்சுங்க. அந்த பேய் புடலை பவுடரை வாங்கி வச்சுங்க, பவுடர் பண்ணுங்க, பவுடராக கிடைக்கும். விலாமிச்சு வேறு வெட்டி வேறு அதோட அதெல்லாம் வாங்கி வச்சுங்க. நிலவேம்பு பவுடர் வாங்கி வச்சுங்க. சரி, அதோட ஒரு நாலு பப்பாளி இலையை சேர்க்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்து கஷாயம் போட்டு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் ஒன்றா கலந்துட வேண்டியது, ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஒரு லிட்டரு ஜலத்தை நல்லா தலைக்கி விட்டோம்னா பாதியாக வத்திடணும். அந்த பாதியாக வத்தினோடனே அதை நம்ம வந்து வச்சு சாப்பிடப்படாது. ஆற்றுல ஒரு பத்து பேர் இருக்குமா, ஜென்ரலாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் ஒரு நாள் சாப்பிட்லாம், ஒரு ஒரு வருஷம் அப்படியே இல்லை பதினஞ்சு நாள் ஒரு முறை
எடுத்துக்கலாம். முடியலையா மாதம் ஒரு முறை இதை அவசியம் செய்யுங்க. மகர ராசிக்காரன் உடல் சூடெல்லாம் தனியும் இந்த ஜுரம் வராது. பகவான் பார்த்துப்பார், எப்போவுமே பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார்னு சொல்லி பழகுங்க. இறைவன் தான் எல்லாத்தையும் தர்றவா, நாம் கொடுக்கறதே இல்லை, எல்லாமே எம்பெருமான் தான். சரி, செப்டம்பர் அக்டோபர் ரொம்ப சிறப்பான நிலை. அது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரே தனி சிறப்பு, அக்டோபர் அதை விட சிறப்பு. நவம்பர் டிசம்பர் எடுத்த காரியமெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும். வேலை, வெளியூர் வெளிநாடு பிரயாணம், குடும்ப நிகழ்வுகள், குதூகலமான மனநிலை, அம்மா அப்பா பெத்தவா சௌக்கியம், தாத்தா பாட்டிக்கு சரீர உபாதைகள் தீருதல், இதெல்லாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அவசியம் பெருமாள் பண்ணி வச்சுருவார், கவலைப்பட வேண்டாம். நல்ல காரியங்களே சுபகாரியங்களே நடக்குங்கிறான் இந்த வருஷ கடைசியில். ஒன்பது கிரகத்தில் ஐந்து கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கு. ஐந்து கிரகம் சாதகமாக இருக்கிறச்ச அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் திருந்தாத வாழும் திருந்து வாழும். அம்மா அப்பா சொல்லி 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 அழுத்து போயிருப்பான், அவள் பட்டுன்னு ஒரு நாள் திருந்திடுவான். ஐந்து விஷயங்கள் ஒரு நொடியில் நடக்கும். மனுஷா திருந்துறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, நாம் வைகுண்ட பதவி அடைகிறது, ஒருவர் செல்வந்தன் ஆகிறது, செல்வத்தை அத்தனையும் இழக்கிறது, எல்லாம் ஒரு நொடி தான். ஆகையினால அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் திருந்தாதவாளும் திருந்திடுவா. நம்ம ஆத்துக்காரா இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறார, மும்முன்றிருப்பார, சிரிக்க மாட்டார, இப்போ நல்லா சிரித்து பேசுகிறார, பரவாயில்ல நல்ல குணம் வந்துடுத்து அப்படின்னு ஆத்துக்காரி மனைவி நினச்சிப்போம். இதெல்லாம் ஒரு அதிசயமாக நடக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில். ஒன்பது கிரகத்துக்கு ஐந்து கிரகத்தின் தனி சிறப்பு நமக்கு உண்டு. 100% 81% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். 100% 81% நற்பலன்களை நடக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 8, 9 1, 5, 8, 9 ஓம் நமோ நாராயணாய. நரசிம்மன் பாதமேகதி அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி, பூவரச மங்களத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. நரசிம்மன் பாதமேகதி அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி, பூவரச மங்களத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. நரசிம்மன் பாதமேகதி அவன் நாமம் சொன்னால் மாறும் விதி, பூவரச மங்களத்தில் சரணாகதி அடைந்தவர்க்கு வாழ்வினிலே வரும் நிம்மதி. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்வஸ்திக் டிவி .com வாயிலாக 2019 வருஷ பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வருஷம் எப்படி ஆங்கில புத்தாண்டு 2019 என்ன செய்யும் இதை நாம் பார்க்க போகிறோம். சரி, குரு பகவான் என்ன செய்வார், எப்படி இருக்கார் அப்படி நாம் பார்க்குறச்ச, குரு பகவான் கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானமான 10th இடத்தில் இருக்கார். 10th இடத்தில் இருந்து கொண்டு அவர் 5th பார்வையாக 2th இடத்தை பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். கும்பத்துக்கு மீனம் 2nd வீடு தனஸ்தானம். 7th பார்வையாக 4th இடத்தை பார்க்குறார், சுகத்தை பார்க்குறார். இது ஒரு தனி சிறப்பு தானே. 9th பார்வையாக 6th இடத்தையும் பார்க்குறார். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனைகள் தீரும்பா,
ஒரு சில பெண்களுக்கு பார்த்தா அந்த பல்லு வலியெல்லாம் ரொம்ப தன்னால் வந்து அப்படியே பல்லெல்லாம் பாடாப்படுத்தும். அவளுக்கெல்லாம் அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே ஒரு நிவாரணம், பல்லு வேணும், பல்லு போனால் சொல்லு போச்சு, சொல்லு போனால் மன உறுதி போச்சு. ஒரு சிலர் பேசுகிறச்சே பல்லு இருந்தும் பேசுகிறவா பா அப்படியே பார்த்தா உளருவா, ஓன்னு பேசுவா. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல சொற்கள் வலிமையாக வரும். அதெல்லாம் ஒரு தனி சிறப்பு. காரணம், 13/2/2019 ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு பகவான் வருவதும், 11இல் கேது பகவான் வருவதும் ஒரு தனி சிறப்பு, ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம். இது அந்த கிரகத்துடைய சுழற்சி தான் நமக்கு நற்பலன்களை கொடுக்கறது. சனி பகவான் லாபமேறி இருக்காரே, அவர் தான் ராசிநாதன், அவர் 11இல் இருக்கார். எப்போவுமே சனி பார்த்த இடம் பால், இருக்கும் இடம் சிறப்பு. ஆகையினால ஒரு சில குற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு சில குற்றங்களும் மறைஞ்சு போகும், தெளிவடையும், திருந்துவான்னு சொல்லுவா. ஏப்ரல் மே ஜூன் குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா இருப்பா. ஒரு சில குழந்தைகள் ரொம்ப அசம்பந்தா அடம்பிடிச்சுட்டு இருந்தவெல்லாம் இருந்தா அம்மா அப்பா திட்டுவா, படிக்க மாட்டேங்கிறியப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், திருந்த மாட்டேங்கிறிய, தவறு பண்ணுறிய, செய்யாத காரியங்களெல்லாம் செய்கிறிய, அம்மா அப்பாவை படுத்தி வைக்கிறிய, பாடா படுத்துறியேன்னு அம்மா அப்பா திட்டு. உன்னை படைச்ச பிரம்மாவே வந்தாலும் அவர் சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா, திருந்த மாட்டியே. இது ஒரு சில ஜாதகம்லாம் இருக்குது. அவெல்லாம் திருந்தணும். புதன் சாரம் பெற்று, புதன் நீச்சகதியில் நின்று, அந்த புதனோட குரு சம்பந்தம் உண்டாகி, அதே 7ஆம் இடத்துல குருவுக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் வீட்டில் இருக்க, சனிக்கு 4ஆம் பாவத்தில் அசுரகிரம் உட்கார, இப்படி ராசி நவாம்சம் கெட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஜாதகம் இருக்கத்தான் செய்யறது. அவெல்லாம் திருந்தணும். லக்னஸ் புணம் வீக்காக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சிவாய் சூரியன் உட்கார்ந்துருப்பா. அதே நேரத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் நம்ம சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறச்ச ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அவளாக திருந்தும்னு நினச்சா கூட அந்த உள் மனசு திருந்த விடுறதில்லை. அவளை ஏதாவது தகாத காரியங்கள் தகாத வேலையில் செஞ்சுட்டே இருப்பா, மாட்டிப்பா, தண்டனை அடைவா, இப்படி சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருப்பா. அவளாம் இந்த வருஷம் திருந்தணும். இந்த 2019 ஏப்ரல் மே ஜூன் நல்ல வாய்ப்பு திருந்துறது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சுப நிகழ்ச்சி, எதிர்பாராத நன்மை உண்டாகும். உயர்வான சிந்தனைகள் உருவாகும். கவலையே பட வேண்டாம். செப்டம்பரில் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார். காரணம், சனி பகவான் லாபத்தில், ராகு பகவான் பஞ்சமத்தில், கேது பகவான் லாபத்தில் 11ஆம் இடத்தில், குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை தனத்தை பார்த்துட்டார். பொருளாதாரம் நிறைய வரும், நிறைய மாரல் சப்போர்ட். மற்ற கிரகங்கள்லாம் 8 கிரகத்தின் சுழற்சி நமக்கு அற்புதமாக இருக்கிறது. சூரியனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி. இந்த வருஷம் துவக்கமே ராகுடைய நட்சத்திரத்தில். சுவாதிக்கு ராகுதான் சுவாமி. அந்த துலா ராசியில் தான் அந்த வருஷம் பிறந்திருக்கிறது. 2019 நமக்கு தனி சிறப்பை தரப்போகிறது. வேலை நிமித்தமாக ரொம்ப போராடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் ஜனவரி மாதமும் மார்ச் மாதமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜனவரியும் மார்ச்சும் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கும் ஒரு சில பெண்களுக்கும் சரி, வேலையில் சுமை ஜாஸ்தி இருக்கும். வேலையை மாற்றியுள்ளாமா, இடத்த மாற்றியுள்ளாமா, வெளியூர் வெளிநாடு போயிடலாமா, இப்படி இந்த மனக்குழப்பம், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவு, வேலை சட்டுன்னு கிடைச்சிடும். வேலையை வச்சுண்டே வேலையை தேடுங்கோ. சதய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கு, சதய நட்சத்திரத்தில் ஒரு சிலருக்கு வேலை நிமித்தங்கள் நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். கை நிறைய பொருளாதாரத்தை எம்பெருமான் தருவார், மகாலட்சுமி தாயார் தருவார். அதனால தான் இரவில் வாஷி யோகம் நாசியில் செய்ய வேண்டும். மகாலட்சுமி தாயார் வந்து உட்கார்ந்துருவார். மகாலட்சுமி தாயாரின் வாசம் 6 இடங்களில். பசு கோமாதாவில் தாயார் வாசம் உள்ளது.
பழம்புரி சங்கில் தாயார் வாசம் உள்ளது, மகாலட்சுமி தாயார் வாசம். தாமரை புஷ்பத்தில் ஆண்களின் பெண்களின் நாசியில் வாசியோகம், மகான்களின் கனிவான பார்வையில். நான் மகான்கள் பார்த்தா தீராத வியாதி தீரும்பா, நல்ல மனுஷா பார்த்தா போறோம். குணத்தை யாருக்கிட்ட தேடுறதுன்னா குணாதிசயம் யாருக்கிட்ட இருக்குமா? எதுலையுமே பற்று இல்லாதவட்ட தான் குணத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். பற்றே இருக்கப்படாத அவள் பற்று அற்றவரிடம் குணத்தை எதிர்பார்க்கலாம். அவளுடைய பார்வைப்பட்டாலும் ஒரு பற்றுன்னு கஷ்டங்கள்லாம் விலகி போயிடும். சரி, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காரியங்கள் சித்தியாகும், கடகட கட கட கடன்னு காரியங்கள் நடந்துடும். ரொம்ப நாளாக போராட்டமாக இருக்கும், மனப்போராட்டம். கணவன் மனைவிக்கு யார் நல்லா சகஜமாக பேசுறது, யார் மனசு விட்டு பேசுறது, சண்டை சச்சரவாக இருந்ததை ஒருத்தர் இறங்கி வரணுமே, குழந்தைங்க பாதிக்கப்படுமே, அவள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குழந்தை பாக்கியம் இறைவன் தருவார். எல்லாம் பெண் குழந்தையாக இருக்க ஒரே ஒரு ஆண் குழந்தை வேணுமேனு ஏங்கின்னு இருப்பா, அவளுக்கும் ஒரு ஆண் குழந்தைய பெருமாள் தந்துடுவார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே, மகாசிவ பெருமானே, பிரம்மதேவனே குழந்தையாக வந்து பிறப்பா, கவலைப்பட வேண்டாம். பிரார்த்தனை பண்ணுங்க. 16 நிமிஷம் வாசி யோகம், ஒரே நாளில் 16 நிமிஷம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் புதுசாக செய்கிறவாளுக்கு. ஒவ்வொரு நிமிஷமாக ஒவ்வொரு நாளும் இந்த வாசி யோகம். கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மனசு கடினமாக இருந்தது, மனக்லேஷம் இருந்தது, தூக்கம் இல்லாமல் இருந்தது, அவளுக்கெல்லாம் அப்படியே பட்டுன்னு தூக்கம் வரும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கிரகத்தின் சுழற்சி, கிரகத்தின் பார்வை. 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதும் குருபவன், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதும் தனி சிறப்பு. இப்படியாக கிரகத்துடைய சுழற்சி நமக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் எடுத்த காரியங்கள் பட்டு நடக்கும். கவலையப்பட வேண்டாம். இந்த 2019 வருஷமானது கிரகத்தின் சுழற்சி நமக்கு நன்னா இருக்கிறதுனால 100% 91% நற்பலன்களையே பகவான் தர்றார். 91% பூரணமான பரிபூரணமான சம்பூரணமான பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டயன்கள் 4, 6, 7, 9 உங்களுடைய அதிர்ஷ்டயன்கள் 4, 6, 7, 9 ஓம் நமோ நாராயணாய. மலை மேலே சிலையாகி நிலையாக நின்றவ ஸ்ரீயோக நரசிம்மனே, ஆழ்வாரின் பாசுரங்கள் பாடியே மனமுருகி மலையேறி நான் வருகிறேன், சோழிங்கர் மலையேறி நான் வருகிறேன். மலை மேலே சிலையாகி நிலையாக நின்றவ ஸ்ரீயோக நரசிம்மனே, சுரங்கள் பாடியே மனமுருகி மலையேறி நான் வருகிறேன், சோழிங்கர் மலையேறி நான் வருகிறேன். அடிவார தீர்த்தத்தில் தக்கான் குளத்திலே தினம் தினம் நீராடினே, ஊனுருக உளமுருக உணர்வோடு உத்தமன் உன் பாதம் நான் பணிகிறேன், நரசிம்ம உன் பாதம் நான் பணிகிறேன். ஓம் நமோ நாராயணாய். மீனராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். மீனராசி கோணராசின்னு சொல்லுவோம், அதான் மீனத்தில் பிறந்த ஒரு சிலர் பார்த்தா படாத அவஸ்தப்பட்டா அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. 2019 வருஷம் எப்படி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் 2019 வருஷத்தில் நமஸ்கரிக்கிறேன். காரணம், 2019 வருஷம், 2019 எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீனராசியை பொறுத்தளவுக்கு 9 குரு, ஓடி ஒளிஞ்சவாளுக்கு 9 குருவான் அப்படின்னு சொல்லுவா பழமொழி. எங்கே ஓடி ஒளிய போகிறோம்? மனசை ஒழிக்கணும், மனசை வந்து அப்படியே உள்ளடக்கணும், தீய எண்ணங்களை ஒழிக்கணும், நல்ல எண்ணங்களை வெளியே கொண்டு வரணும். இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு அதுவும் உத்திரட்டாதி இதில் பிறந்த ஒரு சில ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரே ஆற்றுல இருப்பாள்.
பொண்ணு அம்மாவோட பேசாது, புள்ள அப்பாவோட பேச மாட்டா, மனைவி ஆத்துக்காரியோட பேச மாட்டா, ஆத்துக்காரோட மனைவி ஆத்துக்காரோட பேசுறது இல்லை. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்த, இந்த பக்கம் ஒருத்த போனால் அந்த பக்கம் ஒருத்த போவா, அந்த பக்கம் ஒருத்த போனால் இந்த பக்கம் ஒருத்த போவா, இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறான். அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம். காரணம், ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியை, அஞ்சாம் பார்வையாக அவ பாக்கியத்தில் இருந்து ராசியை பார்க்குறார், ஏழாம் பார்வையாக திருதிய ஸ்தானத்தை பார்க்குறார், உறவுகள் மேம்படும், ஒன்பதாம் பார்வையாக பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். இது ஒரு தனி சிறப்பாச்சே. குரு பகவான் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். 13/2/2018 ராகு கேது பெயர்ச்சி, இதை விட வேற என்ன வேணும்? இந்த ராகு கேது பெயர்ச்சியானது கேந்திரஸ்தானமான நாலாம் இடத்துல மிதுனத்தில் ராகு பகவான் இருக்க, இந்த கோணத்தில் ராசிநாதன் ஆகிய சொந்த ஆத்தில கேது பகவான் இருக்க, 4/10 ராகுவும் கேதுவும் விட்டிருக்கு. சனி பகவானும் தசம கேந்திரத்தில் தான் இருக்கார், அவரோட கேது வந்து இணைகிறார், ஒரு தனி சக்தி கிடைக்கும் மீனராசிக்காராளுக்கு, பயப்பட வேண்டியில்லை, மன கிளேசங்கள்லாம் நீங்கும் ரேவதி நட்சத்திரக்காராளுக்கு. வேலை வாய்ப்புகளில் அற்புதமாக இருக்கும் மீனராசியை பொறுத்த அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். புரட்டாதியில் பிறந்த ஒரு சில பெண்களுக்கு மனத்தடுமாற்றம், எப்பயுமே பிரம்மையாக இருக்கிற மாதிரி மனக்குழப்பம், ஒரு சிலர் பார்த்தா ஒன்று விட்டு பேசுவாள், ஏதோ ஒன்று விட்டு ஒன்று பேசுறது, அப்படியே மனத்தடுமாற்றங்கள். அதான் காத்தால எழுந்தோன்னே சிரிக்கணும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாயை கட்டினா நோயை கட்டலாம், காத்தால எழுந்தோன்னே சிரிக்கணும், கீரை சூப்பு சாப்பிடணும், காத்தால எழுந்தோன்னே பல்லை தேய்ச்சிட்டு சூப்பை சாப்பிடலாமே, ஏழுனா ஏழு கீரை சூப்பு, அந்த கீரையோட சேர்த்து கொஞ்சம் தேங்காயை நன்னா மசிச்சு போடலாம், சீரகத்தை மசிச்சு போடலாம், மிளகுத்தூள் சேர்க்கலாம், பச்சை மிளகாய் ஒரு திட்டமாக வச்சுக்கலாம், இந்து உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம், இதெல்லாம் சேர்த்து அந்த கீரை சூப்பில் போட்டு நல்லா தலைக்க விட்டு நல்லா மிக்சரில் போட்டு நல்லா மசிச்சுட்டு நல்லா கரைச்சி மறுபடியும் ஒரு நல்லா தலைக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டா எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அயான் இரும்பு சத்து கிடைச்சிருமே, கண் பார்வை நல்லா இருக்குமே. இறைவன் நமக்கு அற்புதமான அங்க அவயங்களை கொடுத்துருக்கார். 1,00,000 ரூபா கொடுத்தாலும் கிட்னியை எவ்வளோ பெரிய விஷயம், 1,00,000 ரூபா கொடுத்தாலும் ஒரு அற்புதமான உடல் உறுப்புகளை நமக்கு தந்திருக்கார், எத்தனை கோடி செல்வத்தை நமக்குள்ளே கொடுத்துருக்கார், 2 கண்கள், 2 கேட்கும் திறனுடைய காதுகள், எல்லாம் 2 கொடுத்துருக்காளே, வாய் மட்டும் 2 பண்ணுது, பேசுது, சாப்பிடுது. மீனராசியில் பூரட்டாதியில் பிறந்த ஒரு சில ஆண்கள் சாப்பிடுவா, அதிகம் பேச மாட்டா, முன்னிருப்பா, நேராக நேரத்துக்கு சாப்பிடுவா, வெளியில் போவா வருவா, வேலைக்கு போவா வருவா, மனைவிட்ட பணத்தை தருவா, அதிகமாக பேச மாட்டா, கேட்ட கேள்விக்கு பதில், முன்னு உட்காந்துருப்பா சேரில் பேப்பர் படிப்பா, இரவில் அப்படியே டிவியை பார்த்துட்டு அப்படியே தூங்கி போயிடுவா, ஆத்துக்காரி எங்கி நிற்போம். இப்படி தான் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது. அவெல்லாம் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் ஒரு மனசு திருந்தி இல்வாழ்க்கை என்னும் நல்வாழ்க்கையில் நல்ல திறம்பட கொண்டு போவான். இந்த மன திருத்தங்களுக்கு உகந்த மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச். வேலை சட்டுன்னு கிடச்சிரும் மீனராசிக்காரர்களுக்கு, வேலையை பொறுத்தளவு கவலையப்பட வேண்டாம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏப்ரல் மே ஜூனில், ஒரே ஆற்றுல இருக்கக்கூடியவ சண்டை சச்சரவுலாம் ஏப்ரல் மே ஜூனில் விலகி போயிடும், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவான். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும், சுகம் உண்டாகும், எப்போவுமே மனப்போராட்டம், குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. 4 இருக்கக்கூடிய ராகும் 10 இருக்கக்கூடிய கேது பகவானும் தூக்கி நிறுத்துவார், மனசு அமைதியை தருவார், மனசில் ஒரு தனி தைரியம் உண்டாகும். எப்படி நிறைய செல்வம் இருந்துட்டால் ஒரு தனி தைரியம் கிடைக்குதோனோ அது போல ஒரு சிலர் செல்வந்தன் ஆயிடுவார். அதுவும் இந்த புரட்டாதியில் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குபேர சம்பத்தி யோகம் உண்டாகிறது. 1,08,00,000 யோகம் இருக்கு. அந்த 1,08,00,000 யோகத்தில் அதி முதன்மையானது குபேர சம்பத்தி யோகம். குபேரனை வந்து நம்ம பிரார்த்திக்கணுமா, ஓம் யக்ஷாய குபேராய பகவானை நம்ம பிரார்த்திக்கணும்.
ஓம் குபேரா, ஓம் யஷாய குபேரா, வைஷ்ணவனாய தனதானியாதிபதிய தனதானிய சமருத்திமே தேகி தாபய தாபய சுவாகா. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒளி கதிர்கள் நம்மளை வழி நடத்தும். காத்தால பிரம்ம மூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சில ஆண்களும் சரி பெண்களும் சரி தூங்கிகிட்டே இருப்பான். ஒரு சிலர் தான் சட்டுன்னு எழணும். காத்தால வாய் விட்டு சிரிக்கணும், நல்லா நாக்கை உள்ளடக்கி நல்லா சிரிக்கணும். எல்லோரும் சிரிக்கலாம். வலது பக்கம் கொண்டு போய் ஹா, இடது பக்கம் மேலே வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். நல்லா காத்தால சிரிக்கணும். நல்லா மனசு விட்டு மனைவிகிட்ட பேசணும். மனைவி கணவன்கிட்ட பேசணும்னு இருக்கக்கூடாது. சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சில குடும்பங்களில் அப்படி தான் சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். அவெல்லாம் திருந்தும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மிக மிக அற்புதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலர் பார்த்தா புலம்பின்ண்டே இருப்பா. ஒரு சில பெண்கள் என்ன அவங்கள கட்டிண்டு என்ன சுகத்தை கண்டேன். இந்த புலம்பலே கூடாது, பிரார்த்திக்கணும். ஒரு சில ஆண்களும் அப்படிதான், நீ வந்த நாள்லேருந்து எனக்கு ஏழரை ஏழரை சனியை பற்றி எப்போ பேசுறது? மனைவியை அவமானம் காட்டி ஏழரை சனின்னு சொல்லாமா? ஒரு சிலர் சொல்லுவாள், எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஏழரை சனியப்பா. இதெல்லாம் சொல்லவே கூடாது. அவச்சொல் நம்ம நாவிலேருந்து வரக்கூடாது. சனி பகவான் நம்மளுடைய வாய் பகுதியில் இருக்கார். இரண்டு காதுகள்லையும் ராகு பகவான் இருக்கார். இரண்டு கால்களையும் சனி பகவான் இருக்கார். எண்ணங்களில் சந்திரன் இருக்கார். மூலாதாரத்தில் கேது பகவான் இருக்கார். இரத்த நாளன்களில் செவ்வாய் இருக்க குரு பகவான் மூளை பகுதியிலிருந்து ஞாபக சக்தியை தவார். அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார். பயப்பட வேண்டாம். தெளிவான வருஷம் இது. நல்ல நிறைவான மனநிலை வரும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு மறந்து போகும். உத்தரட்டாதியில் பிறந்த ஒரு சில ஆண்களுக்கு எதை எங்கே வச்சோம் தெரியாது. பேனா பையில் சொல்லிண்டே பேனா எடுத்துடுவா. பேப்பர் பையில் இருக்கும், பேப்பர் எங்கே பேப்பர் எங்கேம்பா. ஏதாவது முக்கியமான பத்திரமாக இருக்கும், பையிலே இருக்கும், எங்கேயோ வச்சுட்டேனேன்னு தேடுவாள். எழுத்தாவில் மேஜை மேலே இருக்கும், அங்கங்கே விழிச்சுட்டே இருப்பா. ஒருத்தருடைய பேரை நினைவு கொள்றதுக்குள்ளே தலை சுரிஞ்சுட்டே நிற்பா. அவளுக்கெல்லாம் நினைவாற்றல் உருவாகும். அதனால தான் உணவில் வந்து கவனம் வேணும். நிறைய கீரை சாப்பிடணும், பச்சனங்களை சாப்பிடணும், வெந்த பொருள்களை சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்றச்ச நம்ம ரொம்ப சௌக்கியமாக இருக்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு தனி முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான வருஷம் இது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மனம் ஆகாதவாளுக்கு திருமண வாழ்க்கை உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவாளுக்கு வேலையை பகவான் தருவார். அம்மா அப்பாவுக்கு பூரண சௌக்கியத்தை உண்டு பண்ணுவார். ஒரு சில பெத்தவாளுக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி இருக்கும், அவளுக்கெல்லாம் சௌக்கியம் உண்டாகும். தாத்தா பாட்டி சௌக்கியமாக இருப்பா. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நன்மை தரும். கலை தொழில் சிறப்பாக இருக்கும். மன தடுமாற்றங்கள் குறையும். இப்படியாக இந்த 2019 வருஷம் மீனராசியை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி. பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் மூன்றில் நான்கில் இருக்கக்கூடிய நாளில் சுகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் நமக்கு நற்பலன்களை செய்வார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனி சிறப்பை உண்டு பண்ணுவார். குருவுடைய 5 பார்வை அவர் ராசியை பார்ப்பதும், 7 பார்வையாக திருதிய ஸ்தானத்தை பார்ப்பதும், 9 பார்வையாக பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதும் தனி சிறப்பை உண்டாக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு ஆழ்ந்து பணத்தையும் பலத்தையும் செல்வத்தையும் தனி சிறப்பையும் தருகிறது. 6 கிரகம் 100% 94% பூரணமான பலன்களை பகவான் உங்களுக்கு தர்றார். 100% 94% நற்பலன்களை உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 4, 8 1, 3, 4, 8. தாங்கள் அவசியம் எல்லோருமே இந்த 2019 துவக்கத்திலேயே எம்பெருமான நினைச்சி 16 முறை புண்ணிய நதியில் போய் தீர்த்தமாடுங்கோ. நேரம் இருக்கிறச்ச போயிட்டு வாங்கோ. வசதி வாய்ப்புகள் இருக்கிறச்ச போயிட்டு வாங்கோ. கடன் இருக்கேன்னு கவலைப்படாதீங்கோ, கடனெல்லாம் அடைச்சிடலாம். உடல் உபாதை இருக்கேன்னு வருத்தப்படாதீங்கோ. அப்படியே எம்பெருமானை நினச்சி 16 முறை
நீர்ல மூழ்கி எம்பெருமான நினைச்சு அப்படியே கதறி கண்ணீர் விட்டு இரண்டு சொட்டு கண்ணீர் அந்த நதி நீரோட கலக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அத்துணையும் கரைஞ்சு போகிறது. இதுதான் ஒரு சிறந்த பரிகாரம். இதை நீங்கள் அவசியம் நதியில் போய் நின்று எம்பெருமானை நினச்சி நாம் கதர்னாலே நீங்கள் யாரை வேணால் வழிபடுங்கோ, துர்க்கை அம்மனை வழிபடுங்கோ, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுங்கோ, சிவபெருமானை வழிபடுங்கோ, பிரம்மதேவனை வழிபடுங்கோ, அவசியம் நதியில் 16 முறை நம்ம மூழ்கி எழுந்து எம்பெருமானை நினச்சி இரண்டு சொட்டு கண்ணீர் சிந்தினாலே அந்த தண்ணீரில் கலந்து போகிறச்ச நம்மளுடைய பாவங்கள் கரைஞ்சி போயிடும். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறச்ச ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு வாங்கோ. அது உங்களுடைய கோயில் மும்பைக்கு அருகாமையில் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் 16 அடி வசரத்தில் உங்களுக்காக அருள் பாலிக்கிறார். கோயிலோடு சேர்ந்த கோஷாலா, நிறைய பசுக்கள் இருக்கிறது. பசு கூட்டத்தை காண்பதும் கொக்கு கூட்டத்தை காண்பதும் பஞ்ச விருட்சங்களை காண்பதும் அரசமரம், ஆலமரம், வேப்பமரம், வாழைமரம், வன்னி மரம், வில்வமரம் எல்லாம் நம்ம உங்களுடைய சன்னதியில் இருக்கிறது. வந்து அவசியம் சேவிச்சுட்டு போங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் எம்பெருமான் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் உங்களுடைய கஷ்டங்களை போக்குவார், உங்களுக்கு அனுகூலங்களை தருவார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் புண்ணிய தீர்த்தங்கள் தலையில் சாதிக்கப்படுகிறது. அந்த புண்ணிய நீரிலே திருமஞ்சன தீர்த்தத்தையும் கலந்து 1008 மூலிகைகளையும் கலந்து அந்த தீர்த்தத்தை சாதிக்கிறோம். வரக்கூடாத வியாதிகளையும் பகவான் வரவிடாமல் பண்ணுறார், வந்து போகாத வியாதியையும் தீர்க்கிறார். அவசியம் தாங்கள் குடும்ப சகீதமாக வரவேணுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த 2019 வருடம் 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வெகு சிறப்பாக அமைய வேணுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டும், இயற்கை சீற்றத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும், பக்தி தலைக்க வேண்டும், புண்ணியம் மேலோங்க வேண்டும், உங்கள் அத்தனை பேருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி கிடைத்திட வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஆனந்தம் அருள் பவன் ஸ்ரீ நரசிம்மன் அமுத அருளாளன் ஆருயிரழகன். ஆனந்தம் அருள் பவன் ஸ்ரீ நரசிம்மன் அமுத அருளாளன் ஆருயிரழகன். பரம பாவனன் பிரகலாத வரதன் பக்தரை காத்திடும் ஸ்ரீ பாண்டுரங்கன். பரம பாவனன் பிரகலாத வரதன் பக்தரை காத்திடும் ஸ்ரீ பாண்டுரங்கன். ஆனந்த மருள்பவன் ஸ்ரீ நரசிம்மன் அமுத அருளா.